குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவரோட வாழ்க்கையில என்ன நம்ம கத்துக்க முடியும், அதை எப்படி நம்ம பிசினஸ்க்கோ மேனேஜ்மெண்ட்க்கோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நம்மாழ்வாருக்கு. அவர் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்தியா முழுக்க உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு டாக்டர் நம்மாழ்வார். செகண்ட், ஐ சின்சியர்லி தேங்க் டாக்டர் அசோகன் ஹூ இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் ஹூ அக்ரீட் டு பி எ கோ பிரசன்டர் ஆஃப் திஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ டாக்டர் அசோகன் சார். இதுக்கு இந்த நம்மாழ்வார் பற்றி பேசுகிறேன்னு சொன்னோன்னே லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் சப்போர்ட்டட் சென்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் வாட் ஆர் த வேரியஸ் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் அனுப்பிச்சாங்க. சில பேர்கிட்ட கிளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப அவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்ரீதரன் ஃப்ரம் தஞ்சாவூர், இன்ஜினியர் விவேகானந்தன் ஃப்ரம் ஈரோடு, மிஸ்டர் லால் பகதூர் ஆஃப் சீர்காழி, மிஸ்டர் சுதாகர் ஆஃப் விசாகப்பட்டினம், மிஸ்டர் பி டி ஸ்ரீதர் ஃப்ரம் யூஎஸ்ஏ. பசுமை வீடனோட புக்ஸ் ஆர்டிகல்ஸ் நிறைய எனக்கு கொடுத்தாங்க அண்ட் லாட் ஆஃப் இமேஜஸ் வி டுக் இட் ஃப்ரம் கூகுள். ஸோ வி சின்சியர்லி தேங்க் ஃபார் தட். நாங்கள் வந்து இது இன்ஃபரன்ஸ் தான் சொல்கிறோம், நாங்கள் டிரான்ஸ்லேஷன்ஸ் எதுவும் கிடையாது. என்னென்ன அவர் பண்ணாருங்கிறத எடுத்துக்கிட்டு எங்களோட பேக்ரவுண்ட் நாலேஜையும் வச்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம என்ன நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இதில் சொல்ல போகிறோம். டாக்டர் அசோகன் சார். எஸ் சார், வணக்கம். சார் சொன்ன மாதிரி அவர் லைஃப்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அது வந்து நமக்கு எப்படி எது எதெல்லாம் யூஸ் ஆகும் அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்து நீங்கள் பேச போகிறோம். ஸோ எந்த தொழில் பண்ணால் நிறையா பணம் கிடைக்கும், எந்த தொழில் கேட்டால் அந்த பெருமை கிடைக்கும், எது கூட புகழ் கிடைக்கும் அப்படிலாம் நிறைய பார்த்துட்ருக்குறோம். சுற்றி சுற்றி வந்தால் கூட ஆஃப் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ் ஆன் தி எர்த்து உழவு தான் தி பெஸ்ட் அப்படிங்கிறத வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழில் பின்னே நிற்கின்றது, அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படிங்கிறாரு. அதனால் எதை வேணால் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், எதை வேணால் போஸ்ட்போன் பண்ணிடலாம், எதை வேணால் கொண்டு நம்ம இல்லைன்னு வேணாம்னு கூட சொல்லிடலாம். ஆனால் பசிங்கிற ஒரு உணர்வை யாராலையுமே நிறுத்த முடியாது. ஸோ அதற்காக தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையான இந்த வாழ்வாதாரம் அந்த உழவு, இதற்கு முதன்மைப்படுத்துவோம் தமிழனாக இருப்பதில் பெருமை அடைகிறோம். தேங்க்யூ சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க அம்மாழ்வாரோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் கல்லணை பக்கத்தில் ஒரு ஊரில் பிறந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூலில் படித்தார். தென் ஹி வென்ட் டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி பண்ணாங்க. நாட் வெரி ஸ்டூடியஸ் பர்சன் மாதிரி ரொம்ப படிப்பாளியெல்லாம் கிடையாது அவர். அவர் வந்து செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்சி அக்ரி முடித்தாலே உங்களுக்கு இமீடியட்டாக வேலை கிடைச்சிரும் அந்த நேரத்தில். ஏன்னா அப்போல்லாம் பசுமை புரட்சின்னு ஒரு இயக்கம் நடந்துச்சு. அந்த ஒரு ஆதரவு நிறைய வந்து அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழின்னு நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவர் வந்து ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணார். அவருக்கு சந்தோஷமா இல்லை. அவரோட கான்சியன்ஸ் என்ன சொன்னிச்சுனாக்க, திஸ் இஸ் நாட் எ கரெக்ட், திஸ் இஸ் ராங் மெத்தடு. ஸோ இந்த ராங் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரோ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க ரிப்போர்ட் எழுத சொல்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டை நம்ம இங்கே எழுதிட்டு இருக்கோம். இது அதுக்காக நம்ம இங்கே இருக்கலை. நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியில் போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டிக்கு போய் சர்வீஸ் பண்ணணுன்ட்டு அவர் வேலையை விட்டுடுறாரு. அவரோட பாஸ் கேட்குறாரு, எதுக்க வேலையை விட்றடி, இதெல்லாம் போகாத அப்படிங்கிறாரு. அவருக்கு என்னன்னாக்க, என்னோட மைண்ட் செட் நான் மாற்றிக்கிறேன், பிகாஸ் எனக்கு வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட் கிடையாது. அது க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபெயிலியர் டு எல்லா ஃபெயிலியரையும் பார்த்துட்டு உடனே ஓ தட்ஸ் அ ஃபெயிலியர், அதனால இது பண்ண வேண்டாம், இதில் வந்து அது பண்ண வேண்டாம், இது ஏற்கனவே நடக்காது, இந்த பூச்சி உரம் கொடுக்காம இருந்தோம்னாக்க விளையாது, அப்படி இப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டு. இவருக்கு வந்து க்ரோத் மைண்ட் செட் இருந்ததுனால என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்து என்பிக்கேன்னு பின்னாடி பேச போகிறோம், அதுதான் நீங்கள் நிறைய போடுறீங்க, உரமாக போடுறோம். அந்த உரமா போடுறதுலையும் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, வி ஆர் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் அன்னெசரி திங்ஸ் தான் நம்ம வந்து மண்ணுக்கு போடுறோம். இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால ஹி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ். ஸோ அதனால ஹி வாண்ட் டு ஹாவ் எ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்றாரு. அந்த ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணி ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் தட் ஆர்கனைசேஷன். அப்போதான் வந்து ஹி ஹேப்பன் டு ரீட் அபவுட் டாக்டர் மசானோபுன்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் டாக்டரோட புக்கு படிக்கிறாரு. தமிழ் அழகாக இருப்பாங்க, ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற ஒரு புக்கு.
அதை பார்த்தோட அதோட தாக்கம் வந்து என்ன பாக்குறாங்க, அவரு என்ன சொல்லுவாருனாக்க, டாக்டர் மசனபு நீ ஒரு வேலையும் பண்ணாத, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இயற்கையை பண்ணிடும் அப்படிங்கிறது தான் அவரோட தத்துவாந்தம். இந்த கூகுள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்படின்னாக்க நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம், உழவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவரோட மெத்தடாலஜி. ஏன்னா மண்புழு உன்னை விட பெட்டரா அது மண்ணை வந்து மேடி கீழே சுழற்சி செய்திடும், அதனால நீ உழவே வேண்டாம், உரமே போட வேண்டியதில்லை, ஏன்னா ஏல இருக்க இலையை கட் பண்ணி போட்டீங்கனாக்கா அந்த இலையே வந்து உரமா போகும் அப்படிங்கிறது நிறைய மெத்தடாலஜி அவர் சொல்றாரு. அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகி காமிச்சிருக்காரு, டாக்குமெண்டாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்மாழ்வார் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் அசோகன் சார் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சார், இவர் முடிதான் நிற்க அதற்கு தக அப்படின்ற மாதிரி என்ன கற்றுக்கிட்டாரோ வேணா அக்ரிகல்ச்சர்ல வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுடைய மண்ணோட நேச்சர் என்ன, நம்ம பாரம்பரியத்தோட நேச்சர் என்ன, ஸோ எது பண்ணால் எல்லாத்த விட வெரி குட் ஃபார் த ஈக்கோ ஈக்காலஜி, அதுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து பட் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெல்லியில் உட்காந்து ரிப்போர்ட், அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டை எழுதுறது தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. பட் அவருடைய கன்சைன்ஸ் மனசாட்சி வந்து சொல்லிச்சு, இல்லை நான் இது படிக்கலை, நம்ம மண்ணோட நேச்சர் தெரிஞ்சு நம்ம இயற்கையில் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மண் நல்லாயிருக்கும், மண் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. அந்த மனசாட்சிக்கு மரியாதை கொடுத்து வெளில வந்து பண்ணார். அதனால தான் இன்றைக்கி உலகம் போற்றும் ஒரு தமிழனாக ஒரு உழவனாக இன்றைக்கி நம்மளுடைய போற்றப்படுகிறார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம வனமாளர்களுக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து யாராவது சொன்னால் நல்லாயிருக்குமா, எப்படி வந்து அந்த சிங்கிள் ஸ்டார் ரெவல்யூஷன் அப்போ அந்த மாதிரி ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் இந்த மாதிரி வந்து அங்கே அவர் என்ன பண்ணார், ஜப்பானில் அந்த டெக்னாலஜி வந்து அப்படியே இங்கே வெர்பாட்டியமாக காப்பி அடிக்கலை, நம்ம மண்ணுக்கு என்னவோ அதை பண்ணி ஒரு ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை செட் பண்ணி காமிச்சிருக்காரு, நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்து வி ஆர் நாட் ஓன்லி கோயிங் டு டாக் அபவுட் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ், பட் என்னென்ன நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், என்னென்ன நம்ம சாப்பாடை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம். தவிர்ப்பதும் தவிர்க்காமல் அதையே கண்டினியூ பண்றதும் உங்களோட சாய்ஸ், சொல்ல வேண்டியது எங்க கடமைங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். அது வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுங்க நாங்க சொல்லல, அதனால தான் முதலே சொல்றோம். இது வந்து இன்ஃபரன்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ், இது கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ நாங்கள் எந்த டேட்டாவோ எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரு த்ரூ த ஹேட் அப்படி சொல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னாக்க. அடுத்தது அவர் வந்து மெயினாக இயற்கை விவசாயம் பண்ணுற வேளாண் விஞ்ஞானிகள் ஆறு வேளாண்மை செய்கிறவங்க அத்தனை பேருமே காமனாக நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் எனக்கு கன்சல்டண்ட்டாக என்கிட்ட சொல்லுவாங்க, சார் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸே கிடையாது சார் அப்படிம்பாங்க. அது அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ண போகிறோம். ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து கணக்கு நான் போட்டு காமிக்கிறோம், எப்படி அது ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும், வேளாண்மையிலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒழுங்காக பண்ணால் எதையும் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ எதையும் ஒழுங்காக பண்ணலைன்னா எதுலேயுமே ப்ராஃபிட் வராது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, எங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேளாண் முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு மூணு விதமான வேளாண் முறை இருக்கு. அதாவது பணத்துக்காக செய்கிறது ஒன்று, அது வந்து அவங்க அதாவது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்க டாட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்க அவருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னே தெரியாது, ஏன்னா அவர் வந்து ஹீ இன்வெஸ்ட் சே ஒரு 5000 crore இன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருனாக்க அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து எந்தெந்த இடத்துல லேண்ட் வாங்குறது, அந்த லேண்ட்ல என்ன பண்ணலாம், டீ கல்டிவேஷனா காஃபி கல்டிவேஷனா இல்லை டீ கூடா என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மோர் பிஸ்னஸ் பீப்புள், அவங்கள பத்தி நம்ம பேசவே இல்லை. ரெண்டாவது வகையான மக்கள் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு எனக்கு 10 ரூபா ப்ராஃபிட் வருதுனாக்க, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வெறும் வெள்ளரிக்காய் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வருது, க்ரீன் ஹவுஸ் போட்டு வெள்ளரிக்காய் பண்ணால் 100% எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்க, அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அவங்களும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரிஸ்க் அசோசியேட்டட் திங்ஸ் அதை எடுத்துக்கிறாங்க. மூணாவது வகையான மக்கள் எப்படின்னாக்க, விவசாயம் பண்ணுறவங்க அரிசி போடணும், எங்கள் ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து கத்திரிக்காய் நல்ல விலையும் வெண்டிக்காய் நல்ல விலையும் பூசணி நல்ல விலையும் மரவள்ளி கிழங்கு நல்லா கிடைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் அது போட்டால் எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள்லாம். இப்போ நம்ம பெரிய விவசாயிகளை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை, ஏன்னா பெரிய விவசாயிகள் தானாக எல்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ எங்களோட சப்ஜெக்டே வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட்.
ஐ வுட் லைக் டு சே ஆ பாயிண்ட் ஹியர். சொல்லுங்க சார். இந்த ஊடுருவாங்க கணக்கு பார்த்தா வழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதனால் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து பண்ணுற ஒர்க்குக்கும் அந்த ஈல்டுன்னு சொல்கிறாங்களே விளைச்சல் மகசூல் அதுக்கு வந்து தொடர்பே இல்லை இருக்குது, நாங்கள் போடுற உழைப்பு ஒன்று கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு டாக்டர் நம்மாழ்வார் ஆகட்டும் சரி, இன்றைக்கி வந்து அதை எடுத்து நமக்கு வந்து இல்லை இதையும் கொண்டு மற்ற பிஸ்னஸ் மாதிரி மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி கரெக்டாக நீங்கள் கணக்கு பண்ணி உள்ளே போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஈல்டு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாக்டர் பிஎஸ்கே சொல்ல விரும்புகிறாரு. அதனால் ஊடுருவாங்க கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிற பழமொழியை நம்ம ரீதிங்க் பண்ணுற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இது கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் கம் சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு உடனே பார்த்தீங்கன்னாக்கா இம்மீடியட்டாக சொல்லுவாங்க சார் ஐபிஎம் ரொம்ப சூப்பர் கம்பெனி சார் அப்படிவாங்க. ஆனால் அந்த ஐபிஎம் சூப்பர் கம்பெனிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னாக்க 109 இயர்ஸ் ஆச்சு. 109 இயர்ஸ் வந்து தே டுக் இட், இது வந்து இது டேட்டா, இது வந்து உண்மையாக இது ஒன்றும் நானாக கிரியேட் பண்ணல. ஸோ இவ்வளோ காலங்கள் அது பொறுமை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, பொறுமையே இல்லை. இப்போ அது வந்து எல்லாருக்குமே, ஒரு யாரும் ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்ல, யாருக்கும் பொறுமைங்கிறது இல்லாம இருக்கு. எல்லாருமே வந்து இன்னைக்கு போட்டால் நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு என்ன வரும், வித்தின் 2 மந்த்ஸ், வித்தின் 1 இயர், 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்ப குழந்தை பெற்றதும் வந்து ஒரு 10 நாள்ல பெற்றுக்கணும், 15 நாள்ல பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு உலகம். அது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், பேஷன்ஸ் இஸ் த கீ. அதாவது பொறுமை பெரிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொறுமை கடல் இன்னும் பெரிதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் அவ்வளவு சீக்கிரம், ஹெச்பி எடுத்துங்க 81 வருஷம், டிஸ்னி எடுத்துங்க ஒன்றும் கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி டிஸ்னி வேர்ல்டு. இந்த டிஸ்னி வேர்ல்டு இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னாக்க, ஒரு $1 பில்லியன் அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து 97 வருஷம் ஆச்சிருக்கு ஒரு $1 பில்லியன் கம்பெனியை கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் அசோகன் சார், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் சார், இப்போ இந்த ஒரு நாளுக்குள்ளே ஈல்டு வரணும், 5 நாளுக்குள்ளே ஈல்டு வரணும், 10 நாளுக்கு 10 வருஷத்துக்குள்ளே ஈல்டு வரணும், லைஃப் லாங் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் விதைகள் இருக்குது. பட் எதாக இருந்தாலும் சரி, ஆஸ் யூ ரைட்லி செட், இன்றைக்கி இவங்க இவ்வளோ வருஷம் இவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்ததுக்கு காரணம் முதல்ல வந்து இந்த கால இடைவெளி. ஸோ மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இதை பார்க்காம பண்ணியாச்சுன்னா இது வந்து ஆலமரம் மாதிரி வரும். ஸோ ஒரு ஆலமரம் வந்து லேட்டாக வளரும், ஆனால் நிறைய பேருக்கு பலன் கொடுக்கும். அதே போல் இந்த விவசாயம், பட் ஆஸ் யூ செட், இதில் வந்து நம்ம நம்மளுடைய அவுட்புட்டை ஐ மீன் இன்புட்டை வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய விஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, ஸோ நம்மளுடைய டெக்னாலஜியை கொஞ்சம் உள்ளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்க, இந்த மற்ற எந்த தொழில் போல் இந்த விவசாயமும் ஒரு மிகப்பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய தொழில் அப்படிங்கிறது தான் இங்கே வருது. அதுக்கு முதல் தேவை அடிப்படை கூட நமக்கு பொறுமை. இப்போ வந்து மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னாக்க NPK அப்படின்னு சொல்கிறது, நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், இந்த மூணும் தான் நம்ம மண்ணில் இருக்க சத்துக்களை கொடுக்குறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த நுண்ணுயிர் சத்துக்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற என்ன பண்ணுறோம்னாக்க, முதல்ல என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன், பசுமை புரட்சிங்கிற போர்வை இல்லை. நான் பசுமை புரட்சிங்கிறது ரைட்டாக தப்பாங்கிறது பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பசுமை புரட்சிங்கிற போர்வையில் என்ன பண்ணுவோம், நைட்ரஜன் பத்தல அப்ப நைட்ரைட் கொடுங்க அப்படிமாங்க, அப்புறம் பாஸ்பரஸ் பத்தல கொஞ்சம் பாஸ்பரஸ் கொடுங்க, அது ஒரு 2 வருஷம் கிடைக்கும், அதுக்கப்புறம் 2 வருஷம் பாஸ்பரஸ் போட்டோன்னா உரம் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் ஈல்டு திரும்ப குறையிறப்ப விளைச்சல் நன்றி, யாரோ ஒருத்தர் ஈல்டுக்கு தமிழ் வந்து விளைச்சல்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. ஸோ ஈல்டு குறைய விளைச்சல் குறையிறப்ப பொட்டாசியம் போடுங்க அப்படின்னாங்க, சரி பொட்டாசியம் போட்டாங்க. ஸோ மூணும் தனித்தனியா போட்டோன்னா ஒரு 9 வருஷத்துக்கு அந்த ஈல்டு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சோன்னா கலப்பு உரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒண்ணு இப்ப புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட மெத்தடாலஜி. அதுல பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒன்னும் புதுசு ஒன்றும் கிடையாது. ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அந்த எக்ஸாம்பிள் தான் யாரும் நம்ப முடியாது, பட் இதோட அவரோட புக்லயே தான் சொல்றேன் நான். ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இப்ப நார்மலா கேட்டீங்கன்னாக்க ஒரு 3000 கிலோ அரிசி எடுக்கிறது, நெல் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து 5000 கிலோ எடுத்ததுக்கு கணக்கு இருக்கு, 8000 கிலோ எடுத்ததுக்கு கல்வெட்டு சான்றிதழ் இருக்கு. அதாவது 12th century, 13th century ஒரு ஏக்கருக்கு 8000
கிலோ நெல் எடுத்ததுக்கு கணக்கு இருக்கு. 8000 கிலோனு அந்த காலத்துல கிலோ எல்லாம் கிடையாது சார், நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னாக்க, 8000 கிலோவுக்கு ஈக்குவலான அளவு நெல் எடுத்ததற்கான கல்வெட்டு சான்றிதழ்கள் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்ப அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்ங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, அதே தான் நம்ம இப்ப சொல்றோம், நேச்சுரல் ஃபார்மிங் நான் சொல்ல வர்றது இதுதான். எஸ் சார், இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேச்சுரல் ப்ராசஸிங்கில் இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நெருக்கி நட்டா, அதாவது நாற்றுக்கெல்லாம் க்ளோஸாக நட்டா கொஞ்சமான நிலத்துலேருந்து நிறையா வந்து ஈல்டு கிடைக்கும், அந்த மகசூல் வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பிரேக் பண்ணி ஒரு நாற்றுக்கும் அடுத்த நாற்றுக்கு நிறைய நிறைய கேப் கொடுத்து, அந்த கேப் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு யூ ஆர் சேவிங் த நாற்று, அந்த எத்தனை பண்ணுறது, அடுத்தது வந்து அதுக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும் அந்த அந்த மாதிரி சொல்கிறது சயின்டிஃபிக்காக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கொஞ்சம் லேண்டுக்குள்ளே நிறையா நட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்க்கறோம், பட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது இது எதுலாம் இதெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க, அவர் படித்ததை படித்ததோடு வச்சுக்காம ஹி அப்ளை தட் நாலேஜ், அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நிறைய விஷயம் படிக்கலாம், அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறப்போ தான் அது ஒரு கன்ஸ்ட்ரெயின் தெரியும். கன்ஸ்ட்ரெயின் தெரியிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு நம்மளுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஊடுபயிர் விவசாயமை அப்படின்னு சொல்லுவார். சில பேர்த்த ஊடுபயிர் விவசாயமை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பண்ண முடியும், சில இடத்துல பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கரும்புக்கு ஊடுபயிரை வந்து உளுந்து அதெல்லாம் பயிரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கரும்புக்கு மகேந்திர கோத்தாரி சார், we are talking totally in Tamil, hope you can understand, you raised your hand because this is we are going to talk about mostly a Tamil scientist who was into organic farming, so we talk mostly in Tamil, that's the reason we specifically mentioned in what you call the flyer itself, the flyer. Mr. Mahendra Kothari sir is a very great person. He is chairman of Institution of Engineers. He joined with us from Nasik Lane, joined Panirkare. Thank you, sir, for joining with us. Maybe if you are interested, you are welcome and you can listen to us. And maybe later in the evening, I will talk to you and explain to you about this great gentleman, Dr. G. Namalwar, sir. So in the applying knowledge, it's very, very tough. என்ன டஃப் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து படிச்சது வந்து ஒன்னா இருக்கும், அப்ளை பண்றப்ப அது வந்து அந்த ரிசல்ட் வரல அப்படின்னாக்க, ஓ அப்ப வந்து நம்ம படிச்சது தப்புன்னு எடுத்துக்கூடாது. அப்ப அந்த சுச்சுவேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும், அதுதான் நான் சொல்ல வந்த எக்ஸாம்பிளா. இப்ப ஒரு மலைச்சாரல்ல வந்து கரும்பு போட்டு கரும்பு பக்கத்துல வந்து இதை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உளுந்தோ ஏதாவது போட்டோம்னாக்க காட்டு பன்றி எல்லாம் அந்த உளுந்து சாப்பிட வரும், அப்ப கரும்பியும் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து எந்தெந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுவார் சொல்றது ஐயா. சார், ஸோ இந்த இந்த உரந்த தான் சார் மெயினாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் வந்து மண்ணில் அது ஈஸியாக லேபில் போய் கொண்டு வந்தால் இந்த மண்ணில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்த்து கம்பன்சேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து நியூட்ரிஷனில் வந்து பாடியில் என்னென்ன குறையுதோ அது எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்கி போடுறது எவ்வளவு வந்து மதியிழந்த செயலோ அது போல் ஒரு விஷயம். வேற அங்கே என்ன கிடைக்குதோ அந்த பிளான்ட்டே எடுத்து அதே பிளான்ட்டை அதில் இருக்கிற பெஸ்ட்டு நியூட்ரியன்ட் எல்லாம் உள்ள ஒரு பிளான்ட் எடுத்து அதை வந்து அதிலே போட்டு அதே அப்படியே ஃப்ளோ பண்ணி வர்றதான் இந்த பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது. இதில் ரொம்ப முக்கியமானது, இதில் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸோடைய பாதிப்பு எதுவும் இருக்காது, திஸ் இஸ் நம்பர் ஒன். ரெண்டு, அந்த எர்த்து வந்து இந்த மாதிரி பசுந்தாள் உரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து யூ ஆர் நாட் ஓன்லி ஃபீடிங் த பிளான்ட் பட் ஆல்சோ டு த எர்த். ஸோ ரெண்டுமே வந்து சானிடைஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபார் எவர். இதுதான் சார் இந்த பசுந்தாள் உரத்தோடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு சுகர் கேன் எடுத்துக்கலாம், அது ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு தெரியும். அதாவது கரும்பு விவசாயம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்க மேலே இருக்க தொகையை கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணதுக்கு அப்புறம் பாதி தொகை மாடு சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடும், மற்ற தொகையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அதை அப்படியே வயலில் போட்டுருவாங்க. அந்த தொகையை மக்கி கொஞ்ச நாளில் அதுவே உரமாக போகும். இப்போ அவரோட அம்மாழ்வார் மெத்தடெல்லாம் நாங்கள் பேசலை, ஏன்னா அதெல்லாம் நிறைய அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும். ஸோ அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அறுவடை வந்து ஒரு நாள்னு வச்சுன்னா அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு கிராப் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு.
கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாக்க அந்த கால் அந்த அந்த கிராப் இருக்குல்ல ஊடு பயிர்னு சொல்லுவாங்க அதுவே நிறைய ஹெல்ப் பண்ணும் இவங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த பசுந்தால் உரம்னு சொன்னதுல. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்க வந்து மக்கிய உரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவுடங், அது கவுடங் மட்டும் சொல்லுவாங்க நிறைய இடத்த பார்த்தீங்கன்னாக்க எனி எக்ஸ்கிரீஷியா, எனி எக்ஸ்கிரீஷியா அனிமல் எக்ஸ்கிரீஷியா ஆர் ஹியூமன் எக்ஸ்கிரீஷியா ரெண்டையுமே எடுத்துட்டீங்கன்னாக்க அது பயங்கரமான உரம். அது மட்டும் கிடையாது இன்க்ளூடிங் யூரின், யூரியனும் எடுத்துட்டீங்கன்னாக்க அருமையான உரம் தான். இந்த உரத்தை வந்து திரும்ப நிலத்துக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர்ற தேவையான சத்துக்களை நிறங்கள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து டெவலப் ஆகுறது வந்து மிகப்பெரிய விளைச்சல் கொடுக்கும். அது வந்து நிறைய பேருக்கு இது இது ஏன்னா ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்லிங்கிறது வந்து அந்த காலத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த காலத்துல ஹேண்ட்லிங்கிறது என்னன்னு தெரியல. மேபி ஒரு அது மேல ஒரு நெகட்டிவிட்டியா என்னன்னு தெரியல. பட் அது உரங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க, அதை விட்டுட்டு அது தொடாம நம்ம வந்து பாய்சனை வந்து நம்ம நிலத்துக்கு போட்டுட்டு இருக்கோம். டாக்டர் சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் சார், நம்ம இது இதுக்கு பயந்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ப்ரொடெக்டிவ் க்ளவுஸு ப்ரொடெக்டிவ் கேப் எல்லாம் போட்டுட்டு வர்ற அதில் போடுற இதாக வந்துட்டு அந்த உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிலேருந்து வாங்குற கெமிக்கல்ஸை த வே இட் இஸ் ப்ராசஸ்டு அண்ட் தே இட் இஸ் யூஸ்டு அது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து நம்முடைய ஹெல்த்தை குறிப்பாக நம்முடைய கிட்னியை டேமேஜ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, எஸ்பெஷலி இந்த ஆர்டிஃபிஷியல் அந்த இதில் ஃபெர்டிலைசர்ஸ்னால. அடுத்தது இந்த பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது இதுதான் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இது வந்து ஒரு பிளான்ட்டை அப்படியே அந்த மண்ணுக்கு சூட் ஆகிற பிளான்ட்டு, அதுதான் நம்மாழ்வாரில் பண்ண பல ஒரு அரிய அற்புதமான செயல்களில் வந்து இது ஒன்று. ஸோ அந்த பிளான்ட் வந்து என்னென்ன மண்ணுக்கு வந்து என்னென்ன ஊட்டச்சத்து குறையுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான்ட் அங்கேயே கல்டிவேட் பண்ணி அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நோ காஸ்ட் அல்லது லீஸ்ட் காஸ்ட்டாக இருக்கும் அதை பண்ணி அதே வந்து உள்ளே பண்ணதுனால என்ன ஆகும், இந்த உள்ளர வந்து மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும் மண்ணுக்குள்ளறையும் அந்த அந்த மண்ணுக்குள்ளே லைக் எர்த்வார்ம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நிறைய லிவிங் ஆர்கனிசம் மண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை அதையும் ஒரு பக்கம் ஃபீட் பண்ணும், தென் அந்த அன்வான்ட் கெமிக்கல்ஸையும் டீநேச்சர் பண்ணி நல்லபடியாக ஆக்கக்கூடதுக்கு எப்படி நம்ம உடம்புக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி உள்ளதாக இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதனால் இதெல்லாம் என்ன பண்ணதுனால என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணுடைய அந்த புனிதத்தன்மை அண்டு என்ன அந்த ஸ்டெரிலிட்டி வந்து இஸ் மெயின்டைன். அதனால தான் அந்த இன்ஃபர்டைல் போது இன்றைக்கி நிறைய மண்ணுக்கு ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வி ஆர் போரிங். இது வந்து ஒரு பக்கம் பிஸ்னஸ், பின்னாடி பாலிடிக்ஸ் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால வாட் வி ஆர் கெட்டிங் அப்படின்னா ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்து இன்னொரு பிளான்ட்டுக்கு நம்ம கொடுத்த பிறகு ஸோ வி ஆர் கெட்டிங் த அப்சல்யூட் ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது இதுதான் சார். ஸோ இதுதான் இந்த இங்கே இந்த ரொம்ப முக்கியமானது இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ இது வந்து நிறைய வேலை பண்ணும். இதில் ஒன்று வந்து மெயினாக இந்த வாட்டர்லாம் வெயில் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இது தாங்கும், கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆற்றல். இன்னொன்று வந்து அந்த டிசீஸ் காசிங் ஜெம்ஸ் பேத்தஜன்பாங்க, அதெல்லாம் வந்து பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஒரு இம்யூன் சிஸ்டமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி வந்து ஒரு ஆன்டி வைரஸாக போடுறோமோ அந்த மாதிரி ஒரு வேக்சின் மாதிரி இது வந்து செயல்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே இது அப்படியே உட்காந்து பண்ணா இது ஆஸ் சச் இது வந்து பெரிய ரிச்சஸ்ட் ப்ரோட்டீன் இது இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறது. ஸோ எப்படி வந்து தண்ணி வந்து அதுவே ஒரு மருந்தாகவும் மற்றவனுக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரி இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து தேட் இட்ஸ் பிளான்ட் இட் செல்ஃப் இஸ் ஒரு நியூட்ரியன்ட் ப்ளஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் அதர் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நாட் டு க்ரோ, அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதை இந்த ப்ளூ க்ரீன் ஆல்வே நீலப்பச்சை பாசி அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான விஷயம் வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ மண்புழு வந்து உழவர்களின் தோழன் அப்படிம்பாங்க. ஸோ உள்ள ஆக்சுவலி நம்ம ப்ளோ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற மண் கீழே போகணும், கீழே இருக்கிற மண் மேலே போகும். இந்த ஏர்த்வார்ம் வந்து மண்புழு வந்து உள்ளுக்குள்ளே போய் இந்த எஸ்பெஷலி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சில கட்டி கட்டியாக இருக்கும், அந்த கட்டிக்குள்ளே தான் லம்பாக இருக்கும் நியூட்ரியன்ட். ஸோ அதெல்லாம் வரைக்கும் இது பிரேக் டவுன் பண்ணி ப்ளஸ் அதனுடைய எக்ஸ்க்ரீட்டா எல்லாம் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் மேன்யூர்னா இந்த மண்புழு உரம். ஸோ இன்றைக்கி வந்து சாருடைய டாக்டர் நம்மாழ்வாருடைய கைங்கரியத்தினால இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் இது வந்து இட் இஸ் சேவிங் அவர் இயர்த் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வெர்மி கம்போஸ்ட். இப்போ இந்த மண்புழு உரம்ங்கிறது வந்து இங்கே மெட்ராஸில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், யாஸ் அ வேர்ல்டு ரெனவுடு சயின்டிஸ்ட். அது பார்த்தீங்கன்னாக்க அந்த மண்புழு மட்டுமே அவர் பேசுவார், அது வந்து ஒரு 10 days கூட பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் அதில் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த உரங்கிறதுக்காக தான் இப்போ பேசணும். இந்த உரங்கள்ல வந்து 4 விதமான உரங்கள்
இயற்கையாகவே கிடைச்சது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கெமிக்கல் போக வேண்டான்ட்டு டாக்டர் வெங்கட் வெங்கி ஃப்ரம் யூஎஸ்ஏ வாண்ட் டு டாக் இருக்கு சார். இஸ் அன் எக்ஸ்பர்ட், இஸ் எ பிக் ஆர்கானிக் பர்சன் ஃப்ரம் யூஎஸ்ஏ, அங்கே ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஐ எம் அன்மியூட்டிங் வெங்கி சார், யூ யா யூ கேன் டாக் சார். இல்ல இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்வாரு இந்த ரசாயன உரத்தை கொஞ்சம் அளவுக்கு மேல போட்டா அந்த அந்த செடியை எரிச்சு விடும். நம்ம இயற்கை உரத்தை எவ்வளவு வேணாலும் போடு, தனக்கு வேண்டியது மாத்திரம் அந்த தாவரம் எடுத்துக்கும், மத்த நிலத்திலே இருக்கும். அதை பார்த்தாலே தெரியணும் உங்களுக்கு வந்து ரசாயன உரம் வந்து விஷம்தான் அப்படின்ட்டு. அதுதான் சொந்த விரும்பினா வேற ஒண்ணும் இல்லை. நல்லா செய்யுங்க. நன்றி நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் வெங்கி. டாக்டர் வெங்கி வந்து இஸ் எ வெரி ஃபேமஸ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் நவ் ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஹீ டுக் ஏ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹீ இஸ் டூயிங் ஆர்கானிக் ஃபார்மிங் அட் யூஎஸ். வெரி பிக் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் அது மாதிரி பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏஆர்எம் கோவிந்தராஜன் சார் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம வந்து வி கேன் ஹாவ் எ குட் க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் வித் ஆல் த பீப்புள். இப்போ வந்து கலைக்கொல்லி இதுவும் அதே மாதிரி தான், கலைகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கலைக்கொல்லி. இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொன்னோம், பட் நாங்கள் மோஸ்ட்லி பண்ண போகிறோம் நிறைய பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்பினதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். இப்போ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய டவுட் ஏற்படும். இந்த டவுட்டெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதனால தான் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் வேகமாக போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னாக்க லேர்னிங் த்ரூ ப்ராக்டிஸ், லேர்னிங் த்ரூ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு புக்கில் படிக்கிறது அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். தஞ்சாவூரில் பண்ணுற மாதிரி பஞ்சாபில் பண்ண முடியாது, பஞ்சாபில் பண்ணுற மாதிரி ஈரோடில் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் வரமாட்டேங்குது, ஆள் கிடைக்கல அப்படின்னு நிறையா பேர் ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுகர் கேன் ஹார்வெஸ்டர்னு எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு 20 டன் அது பர் அவர் இட் கேன் கட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹார்வெஸ்டரோட விலை 1.5 க்ரோர் இருக்கும். 1.5 க்ரோர் கொடுத்து ஒரு ஹார்வெஸ்டரை வாங்கி ஒரு 3 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம், இறக்க முடியுமானா? இறக்க முடியாது. ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான எக்ஸாம்பிள், உழவு ஓட்டுற மாடு இருக்கு இல்லைங்களா, ஈரோடு காங்கேயம் இல்லட்டுனாக்க கோபிச்செட்டி பாளையம்ல இருக்க மாடோட சைஸை பாருங்க, தஞ்சாவூர்ல ஓடுற மாடோட சைஸை பாருங்க. அது சின்ன சைஸா இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர்ல ஓடுற மாடெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ். அவ்வளவு பெரிய மாடு, அவ்வளவு வெயிட்டான மாடு தஞ்சாவூர்ல உழவு ஓட்டுறதுக்கு பயன்படுத்தோம்னாக்க கால் உள்ளார மாட்டிக்குமாங்க. அந்த வெயிட் கூட தாங்காது, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் லேண்டடு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது நிறைய ஒவ்வொன்றும் அதுக்குதான் ஒவ்வொரும் த்ரூ அந்த கம்யூனிட்டியில அந்த ஏரியாவில் என்ன அப்ளை பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கணும். மெயினா சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி, காஸ்ட்டை ரிடியூஸ் பண்றோம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைச்சா கூட, அதாவது விவசாயத்தை பிசினஸா பண்ணணும்னு நினைச்சா கூட யூ கேன் டூ ஒண்டர்ஃபுல் ப்ராஃபிட். அதுக்குதான் நாங்கள் சொல்ல வரோம். சில பேர் வந்து சோசியல் சர்வீஸா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கு டெஃபினட்டா பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் கையை கடிக்காம, அதாவது லாஸ் மேக்கிங் இல்லாம பண்ணீங்கன்னாக்க நிறைய பேர் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் விவசாயத்தை பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் யாருமே கையில இருக்க லேண்டை விற்க மாட்டாங்க, இல்ல கையில இருக்க லேண்டை வந்து வேற எதுக்காக அதுதான் அக்ரிகல்ச்சர் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்க இம்மீடியட்டா மாற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. டாக்டர் அசோகன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார், இப்போ நாகப்பட்டினத்தில் கடலுக்கும் பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டரில் சார், அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர், ஷி கேவ் அப் ஹர் ஜாப், மிஸ்ஸஸ் ரேவதின்னு பேர். ஸோ அவங்க இன்னைக்கு வேர்ல்டு வைடு இன்னைக்கு ஆர்கானிக் இதுக்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் நான் சொன்னேன் அந்த நீல பச்சை பசியெலாம் தண்ணிக்குள்ள மழை தண்ணி மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, வேறு எக்ஸ்டர்னல் வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த நிலம்லாம் பார்த்தா அப்படியே வெடிச்சு கிடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த சோழன் காலத்தோ சேரன் காலத்துக்கோ அந்த அளவுக்கு ஈல்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி வாட் டாக்டர் நம்மாழ்வார் டாட் ஹேர். அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி பண்ணலாம். ஃபஸ்ட் அது வந்து ஷி ஹஸ் ப்ரூவ்ட் இட், வேற எங்கேயோ இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் நம்மாழ்வோட நேரடி ஸ்டூடெண்ட் அவங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 5 விஷயத்தை சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஜீனி அப்படின்னு ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற சுகர், சுகர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்கிறோம். அதாவது ஜீனியை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் விஷத்தையே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அது கொடுமையானது. ஆனால் அதுக்கு பதிலாக மாற்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க,
நாட்டு சர்க்கரை வெல்லம் வந்து பியூரிட்டியா இருக்காது அப்படின்பாங்க. இப்ப பியூரிட்டியா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஒரு கிலோ ஜீனியோட விலை 40 ரூபாய், 25 ரூபாய், 35 ரூபாய்ல இருந்து கிடைக்கும் பல்கா வாங்கினீங்கனாக்க. நாட்டு சர்க்கரை வாங்கினீங்கனாக்க நாட்டு சர்க்கரோட விலை பாத்துக்கிட்டீங்கனாக்க அரௌண்ட் 80 ரூபீஸ்ல இருந்து 120 ரூபீஸ் வரைக்கும் போகும். குவாலிட்டி நம்பர் வச்சுன்னா போகும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிமாண்ட் வர்சஸ் சப்ளை கேப், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்ல எடுத்துட்டீங்கன்னாக்க டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுனாக்கா சப்ளையும் ப்ரொடக்ஷனும் கூட போகும். ப்ரொடக்ஷன் போச்சுனாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க வால்யூம் குறைச்சலாக இருக்கிறதுனால, அதாவது அதோட ப்ராசஸிங் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸிங் காஸ்ட் இஸ் கோயிங் டு பி த திங். பட் இங்கே ப்ராஃபிட்டுங்கிறத விட்டுட்டு உடம்புக்கு எது நல்லது, ஒரு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் எடுத்துப்போம், 4 பேர் இருக்க ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னாக்க மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 கிலோ ஜீனி, அது 3 கிலோ சர்க்கரை தேவைப்படும். அப்போ இந்த 3 கிலோ ஜீனிக்கு பதிலாக 4 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கினீங்கனாக்கா உங்களோட காசு என்ன ஆக போகுது, ஒரு 60 ரூபா கூட ஆக போகுது, இல்லை 80 ரூபா கூட போகுது. ஆனால் அதோட கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட். நாங்களும் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்து யாருமே வந்து இன்னும் சீனியை வந்து விரும்பி அதே, அதாவது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கிறது எங்களால் சகிச்சிக்க முடியல. காரணம் கண்ணிருந்தும் குருடாராய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டேஸ்ட்டு லுக்கு, டேஸ்ட்டு லுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம மனசுல நினைக்கிறது தான் டேஸ்ட்டு. லுக்கு பத்தி யார் கவலைப்படுறோம், நம்ம தமிழர்களா இருக்கிறோம், நம்ம தமிழர்கள்லாம் அந்த அளவுக்கு அதாவது பியூர் ஒயிட்டோ இல்லை வந்து கோதுமை கலரோ அப்படிலாம் கிடையாது, நம்மளாம் கருப்பா தான் இருக்கும், அவ்வளோ படுறது கிடையாது. இப்போ லுக்கு பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணணும், எதுக்காக நம்ம ஜீனி போட்டு இன்னும் காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், நம்ம சமையல்ல அத்தனையும் பாத்தீங்கன்னா ஜீனி யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம் அது தெரியல. எவ்வளோ தடவை எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இவங்கெல்லாம் பொழுது போகாம சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அனுபவிச்சு பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன், அதில் பாத்தீங்கன்னாக்க தெரியும் அதுல பெனிஃபிட். இப்ப பாத்தீங்கன்னாக்க ஃபாரின்லயே எடுத்துங்க, அவங்க தான் பெரிய எக்ஸ்பர்ட்னு எடுத்துட்டீங்கன்னாக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க 10 times மோர் தேன் யுவர் ஆர்டினரி ஒயிட் சுகர். ஜாங்கிரியில வந்து 10 times மோர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அது நிறைய பேர் தெரியும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்னங்கிறது டாக்டர் அசோகன் சார், ஏன்னா அவர் மெடிக்கல் டாக்டர், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் டாக்டர், அவர் மெடிக்கல் டாக்டர், அவர் சொன்னா இன்னும் பின் எடுப்பாரு. சார் சொல்லுங்க சார். ஓகே, இது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்மளுடைய பாடி வந்து டெவலப் ஆகுது, டெவலப் ஆகும்போது செல் எல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகும், அதோட சேர்த்து கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிம்பாங்க, அந்த அதெல்லாம் வந்து அன்வான்ட் கெமிக்கல், அதை வந்து நம்ம பாடியிலேருந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறத தமிழில் வந்து இதை காயக்கல்ப மூலிகைகள்னாங்க. இந்த இதெல்லாம் பண்ணால் இந்த அன்வான்ட் கெமிக்கலை வந்து தட் ஓன்லி மேக்ஸ் அஸ் ஓல்டு, அந்த அந்த ஓல்டாகிற கெமிக்கல்ஸை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு பஸ்வேர்டு கிடையாது, இப்போல்லாம் எதுக்கு எதாவது கேட்டாலும் சரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்காங்க. இந்த பிளான்ட் பேஸ்டு திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டா ஃபஸ்ட்டு விஷயம் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, வயசாகாது நமக்கு. அது அது வந்து அதுதான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேர் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த அந்த ஆக்சிடேஷன் சேஞ்சஸ்னால தான் நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் ஓல்டர், வயசாகிறது நம்ம அந்த ரீசன். அதனால தான் வந்து நம்மளால் 120 வயசு வரைக்கும்லாம் வாழ முடியல, அதான் அந்த ஒரிஜினல் நமக்கு டிசைன்டு நம்முடைய லைஃப் ஸ்பேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு லாங்கிவிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்ப தீபக், டாக்டர் தீபக் சோப்ரான்ட்டு இந்தியன் தான், இ செட்டில்ட் இன் யூஎஸ். அவரை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் நானும் சொல்லியிருக்கேன், பீப்புள் இல்லை யூடியூப்ல பார்க்கலாம். அவரு இப்ப பாத்தீங்கன்னாக்க 1993 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க மனுஷங்க வந்து ஏஜிங்க ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு, வயசாவதை திருப்பலாம் அப்படிங்கிறார். வயசாக நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க நிறைய திங்ஸ், நம்மளோட டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணாலோ இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை ஆட் பண்ணாலோ, மெடிடேஷன் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் ரிமூவ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்மளுக்கு ஆக்சுவலாக ஏஜ் குறையுங்கிறார். நிறைய பேர் பார்த்துருக்கோம், நீங்கள் யாரும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் பக்கத்துலேயே 60 வயசு இருக்கும், ஆனால் அவர் ஒரு 30 வயசுக்காரர் மாதிரி பேசுவார், அவர் 30 வயசுக்காரர் மாதிரி பழகுவார். சில பேர் 30 வயசு இருக்கும் ஆனால் 60 வயசுக்காரர் மாதிரி சோம்பேறியாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க மைண்டு தான். ஸோ இந்த மைண்டை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி அது வந்து ப்ராப்பராக டியூன் பண்ணிங்கனாக்க உங்கள் ஏஜிங், அதான் அசோகன் சார் அருமையாக சொன்னாங்க, பயாலஜிக்கல் டிசைன்டு அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் டிசைன்னாக்க உங்கள் உருவத்தை படைக்கிறப்ப ஆண்டவன் இந்த உருவம் கொண்ட மனிதர்
எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஈவன் தோ ஐ டோன்ட் பிலீவ் இட், ஐ டோன்ட் பை இட். அதாவது அவங்க சொல்றதே 130 வருஷங்கிறது குறைச்சேன்னு நான் சொல்லுவேன். இதை விட கூட இருக்க முடியும் தான் என்னோட திங்கிங், என்னோட ரிசர்ச். பட் ஒரு அத்தன்டிகேட்டட் சயின்டிபிக் ப்ரூஃப்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு 130 இயர்ஸ் ஒரு மனுஷன் உயிர் வாழலான் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு அட்டன் பண்றதுல பாதி பேர் யூத், பாதி பேர் இல்ல முழுவதுமே யூத்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. எல்லாருக்குமே 60 வயசு 65 வயசுக்குள்ளதான் இருக்கும். மேக்சிமம் ஒரு 70 ஐயர் சார் வந்திருந்தானே 80, அவ்வளவுதான். அது இல்லைனாக்க நம்ம வந்து வி ஆர் ஆல் யூத் தான். அப்ப வந்து இந்த ஏஜிங் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க, புரியுதுங்களா. அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மில்க். இந்த மில்க் எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம எத்தனை பேருமே எத்தனை, ஒரு சின்ன விஷயம் எடுத்து பாருங்கண்ணா சார், நீங்க உங்க உங்க சின்ன வயசுல நீங்க இருந்தப்ப திடீர்னு ஒரு 11 மணிக்கு உங்க வீட்டுக்கு ஒரு 5-6 பேரு விருந்தாளிகள் வந்து விட்டார்கள், விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னா, உடனே உங்க வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப யாரையாவது போய் பால் கார்ட்ட வால் வாங்கிட்டுவான்னு சொன்னீங்கனாக்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் பால் கார்ட்ட வந்தோம் கேட்டோம் பால் இல்லைன்ட்டாங்க சார் அப்படின்னா, கரெக்டுங்களா. நிறைய பேருக்கு வந்து நம்ம பால் போய் வாங்கி பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம், பால் கிடைக்கிறதுக்கு ஊர்லாம் சுத்தவும் கிடைக்காது, புரியுதுங்களா. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மாடு இருந்துச்சு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மக்கள் பால் குடிச்சாங்க அப்படிங்கறது ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எவ்வளவு மாடு இருக்கு, எவ்வளவு இப்ப என்னைக்காவது நம்மளுக்கு மில்க் சஃபிஷியன்ட் இல்லாம இருந்திருக்கா, அப்ப மில்க் எப்படி சஃபிஷியன்ட் இல்லாம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பால் பண்ணையிலேருந்து வருதுமாங்க. இல்ல எல்லா மாடியும் எடுத்துக்கலாம், நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் புதுசா வரப்போகுது, அந்த டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கங்க. அதுல எத்தனை மாடு இருக்கு, அந்த மாடோட டோட்டல் அவுட்புட் என்ன, அந்த ஊருக்கு எவ்வளவு மில்க் வருது, எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. 80% ஆஃப் த மில்க் இஸ் அடல்டேட்டட் மில்க், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதோட பாய்சனுங்கிறது எந்த அளவுக்குங்கிறது தெரியாது. இப்ப A2 மில்க் அப்படின்னு சொல்லுவோம், இங்க வந்து ஜல்லிக்கட்டு அதை பத்திலாம் நிறைய சொல்லலாம், அது காரணம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்திலாம் நம்ம போக விரும்பல. பட் A2ங்கிறது வந்து நம்ம தேசி கவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் மாடுகள்ல இருந்து வர்ற மில்க். இந்த மில்க் எல்லாம் இப்ப ஃபாரின்ல பயங்கரமா பாப்புலர் ஆகும், அதாவது அங்க இருக்க வீணா போன மாடு ஜெர்சி பசுன்னு சொல்லிட்டு அது எதை சாப்பிடுது, எவ்வளவு பால் வருது, அது எப்படி இந்த பாலை கொடுக்கறதுங்கிறது டாக்டர் அசோகன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அந்த பாலுக்கும் நம்ம பாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மயக்கம் வரும். அந்த பால் வந்து நம்ம விஷத்தை தான் குடிச்சிட்டு இருக்கோங்கிறது சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப நான் வந்து இப்ப டாக்டர் அசோகன் வில் எக்ஸ்பிளைன் தட். அசோகன் சார், தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல சொன்னீங்க வந்து இந்த பால் வந்து நம்ம ஏன் விரும்புறோம் அப்படின்னா, அந்த கெசின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், பாலுங்கிறது ஒரு எமல்ஷன், சாலிடு இருக்கும் லிக்விடு இருக்கும், ஆனா ரெண்டும் கலக்காம அப்படியே இருக்கும். ஸோ அந்த எலுமிச்சை மாடை புரிஞ்சு அது இப்போ சாலிடுத்து கீழே வந்துடும், லிக்விட் மேலே போவோம். இது வந்து பால் தெரிஞ்சு போச்சுப்பாங்க, டெக்னிக்கலி இட் இஸ் கிராக்கிங் ஆஃப் எமல்ஷன். இதுக்கு தான் அந்த கெசின் யூஸ் ஆகும். அந்த கெசின் வந்து நேச்சுரலி அந்த புல் வைக்கவெல்லாம் சாப்பிட்டு வர்ற மாட்டிலேருந்து உள்ள கெசின் வந்து இஸ் ரியலி நியூட்ரிஷியஸ். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பால் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் வேணால் யூடியூப்பில் பார்க்கலாம், அந்த பால் பண்ணையில் என்ன பண்ணிருப்பாங்க, மாத்தோட வயிற்று பக்கத்தில் வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், உள்ளே பங்க்சர் பண்ணி எப்படி நம்ம பேஸ் மேக்கருக்கு ஆறு வெளிலேருந்து ஓட்டை விட்டு ஹார்ட்லேருந்து எடுத்து வச்சு பண்ணுறாங்களோ அதே போல் ஒரு ஹோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து பீரியாடிக்கலாக வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன், அதை பீரியாடிக்கலாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ ஹார்மோன், இவன் குழந்தை பிறந்தால் தாய்மார்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அதுதான் வந்து மில்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்சிடோசினை வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக வந்து ஒரு மிஷினில் என்ன கொடுத்தா வெளில வருமோ அதே போலவே அவங்க வந்து பார்த்து அந்த பாலை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஹார்மோன் எஃபெக்ட் வந்து குடிக்கிற குழந்தைங்க வந்து வெரி மச் அஃபெக்டட். எதுலன்னு சொன்னால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக வந்து அவங்களுக்கு பியூபர்ட்டி வரும். ஸோ ஜென்ஸாக இருந்தால் சரி பையங்களாக இருந்தால் லேட்டர் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர அளவுக்கு வந்து சார் ஸோ ஆண்மை குறைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து மோசமான பால் அது. அதனால தான் அந்த இதுக்கு வந்து சும்மா கமர்ஷியலாக போடுங்க தான், இது A2 மில்க்கு A1 மில்க்கு அப்படின்னு போடுக்காங்க. இதுதான் வந்து இந்த A2 மில்க்கு தான் வந்து நம்முடைய தேசி மில்க்னு சொல்லுவாங்க, நம்முடைய நாட்டு மாடு. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது, அட்ராக்டிவாக இருக்காது. அந்த அந்த பசு பாருங்கள் மேலே அது முது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதில் ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்கு அட்ராக்டிவ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் எது ரியலி நியூட்ரிஷன் வேல்யூ எதில் ஹையாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நாட்டு மாடு, நாட்டு மாடுலேருந்து வரக்கூடிய பாலில் கொழுப்பு இருக்காது.
இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி வெளியில் ப்ரொடியூஸ் பண்ண பல வீட்டிலேருந்து பல மாடு வரும், எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்றா பூல் பண்ணுவாங்க. தென் ஒன்று ஒன்று குவாலிட்டி இருக்கும், ஒன்று ஒரு அளவான வைட்டமின் இருக்கும், நியூட்ரியன்ட் இருக்கும், குறிப்பாக அந்த ஃபேட்டெலாம் கண்டென்ட்லாம் இருக்கும். பட் வெளியில் வரும்போது ஸ்டாண்டர்டைஸாக வரணும் அப்படிங்கிறதா என்ன பண்ணுவாங்க, அதில் உள்ள மெயின் இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துட்டு நேச்சுரல் பாலை எடுத்துட்டு திருப்பி அதை ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் கலந்து கேட்டால் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர் வச்சுப்பாங்க, இது 4 இருக்குது, இது 8 இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர் இட் இஸ், மில்க் வந்து ஷுட் நாட் பி ப்ரொடியூஸ்டு பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான், குறிப்பாக அந்த ஹார்மோன், அந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த மில்கை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்மை குறைவு நிச்சயமாக ஆண்களை பொறுத்தவரையில் ஏற்படும். பெண் குழந்தைகளுக்கு சீக்கிரமே அவங்களுக்கு பியூபர்ட்டி அடைஞ்சி இதனால் வந்து பின்னாடி லேட்டர் வந்து பிசிஓடி என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த ஆர்டிஃபிஷியல் மில்க்கு. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம மில்கை சூஸ் பண்ணும்போது. அட் த சேம் டாக்டர் அசோகன் சார் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உங்களோட பேரனும் இல்லை உங்கள் பையனும் புரியுதுங்களா, அவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும், உங்களோட பேத்தியோ அல்லது பொண்ணுக்கோ சீக்கிரமா பருவம் அடைஞ்சிருவாங்க. சீக்கிரம்னாக்க 7 வயசுக்குள்ளேயே பருவம் அடைஞ்சிருவாங்க. இது நல்லதா கெட்டதாங்கிறது உங்களுக்கே விட்டுருக்கோம், இதுதான் சொல்ல வர்றாரு. அவர் வந்து சொல்றதுக்கு அவர் தயங்குறாரு, ஏன் தயங்குறாருன்னு தெரியல. இல்ல சார், நேச்சுரல் பாலை சாப்பிடுவோம், ஆர்டிபிஷியல் பாலை தவிர்ப்போம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க மெஜாரிட்டி ஆஃப் த பிசினஸ் சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் ப்ராப்பர் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், அது இருக்கவங்க அத்தனை பேரும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. If you properly manage cash flow management, you can be a successful. அதாவது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 90% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களோ இல்லை நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் அது ஒரு பெரிய கதை, அந்த கதையை பற்றி பேசுவோம். முதல்ல வந்து நேச்சுரல் ஃபார்மிங்லேயே கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்க, ஃபார்மிங்கே வந்து மெனி பீப்புள் திங்க், அதுதான் நான் சொல்ல வரேன், மைண்ட் பிரேக்கிங் மித் பிரேக்கிங்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான். இதுல வந்து மெனி பீப்புள் திங்க் தட் ஒன்லி அன்எஜுகேட்டட் பீப்புள் கெட் இன் டு ஃபார்மிங். இப்ப டாக்டர் வெங்கி அமெரிக்காவிலேருந்து பேசுறாங்க, அவங்க நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 ஏக்கர்ஸ் போல வச்சுட்டு அங்க விவசாயம் பண்றாங்க, அமெரிக்காவில விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேர். அதே மாதிரி இன்டர்நேஷ்னலி மெனி மோர் பீப்புள் அதோட அருமை தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே இதுக்கு வராங்க. அண்ட் மிஸ்டர் வெங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கோ சயின்டிஸ்ட் ஆன் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதுல சிஸ்கோல ஒர்க் பண்ணவங்க, அவங்கள பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதுமாரி இருக்கவங்க வந்து அதை விட இது பெனிஃபிட், இது ஃபியூச்சர், இது ஓரியன்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வராங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நான். ஸோ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தப்பா பண்ணுவாங்க, இதுதான் மெயின் ப்ராப்ளம் இருக்கு. மோர் இம்பார்ட்டன்ட் வந்து சக்சஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் கமிட்மெண்ட், faith, discipline, attitude and a few stepping stones along the way. மெயினாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எதனால இந்த சக்சஸ் கிடைக்கிறது அப்படி யார் கிடைக்காம போகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்களுக்குள்ளே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கிடையாது, ஏன்னா ஃபைனான்சியல் ஸ்டெமினா இருக்காது. அதாவது ஃபைனான்சியல் ஸ்டெமினா அப்படின்னாக்க ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியை 7 வருஷத்துக்கு ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கா, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டோமா, அதுக்கு தேவையான பணம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோமா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியுமா அப்படிங்கறதான் ஒரு பிசினஸ் பிளான் போடுறோம் இல்ல. அதே மாதிரி ஏன் நம்ம விவசாயத்துக்கு பண்றது கிடையாது, ஏன் பண்றது கிடையாதுனாக்க விவசாயம் வந்து லேண்டு நம்மள்ட்ட ஃப்ரீயா இருக்கு, லேண்டு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு, மற்றது எல்லாமே யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இல்லையா. ஸோ அந்த பிளானிங்கே கிடையாது, அதனாலதான் உங்களோட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லாததான் ஃபெயில் ஆகுது. செகண்ட், உங்க லாங் டேர்ம் கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம், நீங்க முதல் தடவை ஃபெயிலா இருக்கோ ரெண்டாவது தடவை ஃபெயிலா இருக்கோ உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கவங்கலாம் டிஸ்கரேஜ் நிறைய பண்ணுவாங்க, அந்த டிஸ்கரேஜ் உங்களை திரும்ப இழுத்து விடும். அதுதான் சொல்றோம், பேஷன்ஸ் இஸ் நாட் த எபிலிட்டி டு வெயிட் பட் ஹவு யூ ஆக்ட் வைல் யூ ஆர் வெயிட்டிங், அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனான்சியல் ஸ்டெமினா அதுதான் பிசினஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்றது. செகண்ட் வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஏபிள் டு விஸ்டாண்ட் த டிஸ்கரேஜ்மெண்ட், பீப்புள் ஆர் கிவிங் இட் கொடுக்குறாங்கல்ல அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் பிகம் ரியல் சக்சஸ்ஃபுல். அதுதான் இந்த பிசினஸ் பீப்புளுக்கு சொல்றது வித் ரெஸ்பெக்ட் டு நேச்சுரல் ஃபார்மிங். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஆஃப், இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்னாக்க அது ஒரு பெரிய பஸ்வேர்டா இருக்கு, அது வந்து தேர் இஸ் லாட் ஆஃப் இப்ஸ் அண்ட் பட்ஸ். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க முதல்ல 3 வகையான பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன். நீங்க வந்து
லேண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? உங்க பக்கத்துல இருக்க லேண்ட்ல யாராவது ஒருத்தர் ஃபெர்டிலைசர் போட்டானாக்க 40% ஆஃப் தி ஃபெர்டிலைசர் வில் கம் டு யுவர் லேண்ட், யுவர் கிராப்ஸ். ஓகே, ஸோ யூ கேனாட் கிளைம் இட் அஸ் எ ரியல் ஆர்கானிக். பட் ஈவன் தூ யூ கெட் ஏ சர்டிஃபிகேட் ஃபார் த லேண்டு, அந்த ப்ராடக்ட், அதாவது உங்க கத்திரிக்காய் போட்டிருக்கீங்க இல்லைனாக்கு ஒரு வேற ஒரு பொருள் போட்டிருக்கீங்க, வெண்டைக்காய் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க, அந்த வெண்டைக்காய்க்கு உங்க பக்கத்து நேரத்தில் போட்ட பாய்சன், அதாவது உரம் இருக்கு இல்லைங்கன்னா, அது இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து ஏர் பொல்யூஷன், which you cannot avoid unless otherwise you go for dividing the lands and keeping around 20 to 15 to 20 feet distance in barrier, adavadhu veli uyir veli nu solluvanga, and uyir veli nanum idellam panninga naaka ungalala panna mudiyum. appa pandrathu eppadi panna mudiyum naaka periya vivasayigal dhaan adha panna mudiyum, mathavanga ellam sendu dhaan work panna mudiyum, correct ingala? so adhu dhaan vandu air pollution. water pollution nareya per paathirukinga, Thanjavur side la paathinaaka அவர் வயலுக்கு பாஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வயலுக்கு தண்ணி பாயும். அப்ப அவர் வயல்ல விவசாயம் பண்றப்ப அவங்க வந்து ஒரு பொட்டாஷ், விஜய் யூரியா அதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தண்ணியில கரைஞ்சு நம்ம தண்ணிக்கு ஊத்துரும். சோ நாம போட, அதனால அந்த வாட்டர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ண முடியாது. அது பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து பண்ணை குட்டைகள் அமைக்கணும் இதெல்லாம். சோ அது மாதிரி அமைச்சு பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு அதனால பண்ண முடியும். டாக்டர் அசோகன் சார், உயிர் வேலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேலிலாம் நம்ம வந்து எல்லாருக்கும் மாடர்னாக தெரிஞ்சது ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டிட்டா வேலின்றாங்க. ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாது. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆக இன்னும் சில இடத்துல அந்த ஃபென்சிங் முழுக்க வந்து எல்லாமே மரமாக இருக்கும், மரம் அல்லது செடியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செடிக்கு நடுவில் வந்து கிளைம்பர்ஸ் இருக்கும், கொடிகள்லாம் படர விட்டுருப்பாங்க. அந்த கொடிகள் வந்து சாதாரணமாக அந்த செவர்லாம் ஏறாது. இந்த மாதிரி முள்ளுவேலி, கரெக்டாக முள்ளுவேலியிலே வச்சு அதை சுற்றி சுற்றி அதிலே ஏற இறங்கும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், அதுலேருந்து பூக்கக்கூடிய பூ, அந்த பூலேருந்து அந்த பூக்காக வரக்கூடிய பூச்சிகள், வண்டினங்கள், இதனால் வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும். இது வந்து நம்பர் ஒன். ஸோ நம்பர் டூ வந்து அந்த மண் வந்து திருப்பி திருப்பி யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அந்த ஃபென்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது, எல்லாமே வந்து சேரபிள் கமாடிட்டி மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூவரசம் போதை நடுவாங்க. பூவரசம் மரம் நட்டாச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு டீக்கு, நாட்டு தேக்கு அப்படிம்பாங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்தாச்சு அப்படின்னா தேக்கு மரத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங், அது உள்ள கிழுவ மரம்னு வைப்பாங்க, அதனுடைய தழையெல்லாம் சாப்பிட்ட ஆடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வேலியில் வைக்கிற எதுவுமே சரி, அது வந்து ஃபஸ்ட்டு திங், அது வந்து எர்த்துக்கு நல்லது பண்ணும். நம்பர் டூ, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சேலபிள், நல்ல சேலபிளான பொருளாக மாறும். நம்பர் த்ரீ, அது வந்து இட் இஸ் குட் ஃபார் த இக்காலஜி. சார், இப்போ அதாவது உயிர் வேலின்னு வைக்கிறோம் இல்லைங்களா, சார் சொன்ன மாதிரி பூவரசு, தென்னை, இது இருக்கு இல்லைங்களா, முருங்கை, பூவரசு, வேம்பு, பூவரசு, முருங்கை, இது எல்லாத்தையும் போத்து போத்தா வருவாங்க. அது நீங்க வெட்டினா கூட திரும்ப வளர்த்துக்கிட்டே வரும். ரெண்டாவது, அந்த முள்வேலிக்கும் பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை இந்த இதுலயோ யாரும் வேலி போடப்பட கிடையாது. ஆர்டினரி நம்ம மெஷ் வாங்கி வைப்போம். அந்த மெஷ்ஷை ஏன் இப்போ அதில் வைக்க கிடையாதுனாக்க, அந்த மெஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெஷோட ஹீட்ல இந்த கிளைம்பர்ஸ் சொன்னாரு இல்லைங்களா, கொடிகள், அந்த கொடிகள்லாம் படராது. நீங்க அவரைக்காயும் கொத்தவரங்காயும், கொத்தவரங்காய், அவரைக்காய், இல்லைனாக்க இது பாவக்காய், இல்லைனாக்க பாவக்காய், இதெல்லாம் அங்கே போட்டீங்கன்னாக்க அது பாட்டு முள்வேலியில படர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ஈல்டு கிடைக்கும். இதுதான் உயிர் வேலிங்கிறது. அதாவது உங்களோட இன்கம்மை வந்து, உங்களோட லேண்ட் சின்னதாக இருந்தால் கூட எப்படி இன்கம் மேக்ஸிமைசேஷனுக்கு தான் இதெல்லாம் மெத்தட்ஸ். இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நாங்கள் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன் ஹவருக்குள்ள சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். அது ஏன் இப்போ வந்து மெஷில் போக மாட்டேங்குது, ஏன் வந்து டாக்டர் அசோகன் சார் சொன்ன வேலியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மூங்கில் வேலிங்கிறது வந்து அந்த ஹீட் வந்து வில் நாட் ரிட்டைன் இட் இல்லைங்களா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவோம். வேற நம்ம வச்சிருக்க மெஷ் இல்லைனாக்க ஸ்டீல் ஒயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிட்டைன். அப்போ என்ன பண்ணும், அந்த கொடி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோபிக் ப்ராப்ளம் சொல்லுவோம், அது போய் பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அதெல்லாம் அங்கே போவே போவாது. புரியுதுங்களா? அப்புறம் அதோட லைஃபே 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஃபுல் வேலியை மாற்றணும். இங்கே எப்படி கிடையாது, எந்த இடத்துல வேலி குத்துருக்கோ இல்லை வந்து ஒரு பெருச்சாலியோ இல்லை ஒரு பன்றியோ ஏதோ ஒன்று நுழைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்த மட்டும் அடைச்சா போதும். ஸோ இது உங்களுக்கு லைஃப் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் டவுன், ப்ராஃபிட் கோஸ் அப், அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்க விவசாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா உடனே தெரிஞ்சுன்னா தென்னை மரம் வச்சோனாக்க தேங்காய் எடுத்தேன் சார், தேங்காய் விற்றுடும் சார், எனக்கு ப்ராஃபிட் வரல சார் அப்படின்னா. சார், தேங்காயை மட்டும் விற்க எதுக்கு தேங்காய், அதாவது தென்னை மரத்தில் எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, தென்னை மரத்தில் எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது, கரும்புல எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது, எல்லாத்தையும் விற்ற முடியும்.
ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எஸ்பெஷலி தமிழியன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்க, நாட் ஃபியூச்சர் ஓரியன்ட் தமிழியன்ஸ் ஐ அம் சேயிங். அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சோண்டு வேலை செஞ்சா போதும், 5000 தினமரம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து என்ன வேலை அப்படின்னாக்க, 5000 தினமரத்துல 5000 தேங்காயை வெட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டு போடுவாங்க. அதுல ப்ராஃபிட்டே வராது, ஏன்னாக்க வேல்யூ அடிஷனே பண்ணல நீங்க. இப்ப கேரளாவில் போய் பாத்தீங்கன்னாக்க, அது மாதிரி பெரிய விவசாயிங்க யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கோகோனட் சிப்ஸ்னு வந்திருக்கு. ஐ டோன்ட் நாட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ அபவுட் கோகோனட் சிப்ஸ். காஸ்ட்லியஸ்ட் சிப்ஸ் இன் இந்தியா கோகோனட் சிப்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியாவில் கிடைக்காது, ப்ரொடக்ஷன் கிடையாது. வி ஹாவ் டு இம்போர்ட் ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் அதர் பிளேசஸ்ல தான் கோகோனட் சிப்ஸ் வேணும்னாக்க. சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எவ்வளவு பிரமாதமா இருக்கும்ட்டு கோகோனட் சிப்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு மெத்தடாலஜி நிறைய இருக்கு. அது மாதிரி கோகோனட் மில்க் எல்லி தனியா பாக்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. அந்த தேங்காய் துருவல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை துருவி தனியா பேக் பண்ணி தராங்க. தேங்காய் மட்டை இருக்கு, அது இருக்கு, ஷெல் இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து சார்கோலா மாத்துறாங்க நிறைய. அதாவது பிசினஸ்ன்னு ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னாக்க, அது எல்லாம் இது எல்லாம் இப்ப என்ன பண்றது கிடையாது அப்படின்னாக்க, எனக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு, நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் திங்க் பண்ணணும், நான் பாட்டு உட்காந்துட்டு இருப்பேன், மெட்ராஸ்ல இருந்து 2 போன் போடுவேன், அவன் எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. அப்படின்னு சொன்னீங்கனாக்க இது வந்து நீங்க அப்ப வந்து அதே மாதிரி உங்க கம்பெனிலயும் உட்காந்து பார்க்க வேண்டியதுதானே. நீங்க வந்து சப்போஸ் தஞ்சாவூரோ மாயோரமோ புதுக்கோட்டையோ மன்னார்குடியிலேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு மெட்ராஸ்ல 2-3 ஃபேக்டரி இருக்கு போன்லயே மேனேஜ் பண்ண வேண்டியதுதானே, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, விவசாயம் பண்றதுக்கு மட்டும் ரெடியா இருக்குல்ல. ஏன்னாக்க விவசாயம் பண்றதுன்னா ஒரு லோ லெவல் ஜாப்னு நினைச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து நோட் பண்ணிக்கிங்க, மார்க் அவர் வேர்ட்ஸ். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற பிசினஸ்ல இருக்கிற எனி பிசினஸ் வாட் எவர் யூ மே பி இன் இந்தியா, அந்த பிசினஸ்ல 65% ஆஃப் த ஜாப் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸிஸ்ட். 65% வேலை இருக்க போறது கிடையாது. பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸ்ங்கிறது நிறைய வந்துருச்சு, இட் ரெடியூசஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஜாப் சேலஞ்சஸ் மெனி பீப்புள் எக்ஸிஸ்டன்ஸ். நிறைய பேரோட அங்க கம்பெனில இருக்கிறோங்கிறத வந்து சேலஞ்ச் பண்ண போகுது. அப்ப யார் யார் ரிப்பீட்டட் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலை நிச்சயம் இருக்க சான்சஸ் கிடையாது. என்ன ரீசன்? டு ரிடியூஸ் த காஸ்ட், டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். த சேம் கான்செப்ட் தான் அங்கே அப்ளிகபிள். அவங்களுக்கும் நான் தான் கன்சல்ட், அந்த சைட்லேயும் நானும் அதான் போய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னாக்க, இட்ஸ் அ பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். தெர் இஸ் நோ நீட் டு டூ எ பர்சன் எம்ப்ளாயிங் அட் எ வெரி ஹை ரேட்டு கொடுத்து அவனை எம்ப்ளாய் பண்ணி திரும்ப திரும்ப அதே வேலையை பண்ணிட்டு இருக்கணும் தேவை கிடையாது. இப்போ வந்து பாட் வந்துருச்சு, நிறைய இருக்கு, அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் இன் திஸ். மதிப்பு கூட்டி ஒரு சாதாரண தண்ணியை பாட்டில் அடைச்சு மினரல் வாட்டர் டிஸ்டில் வாட்டர் போட்டு 20-30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஒரு லிட்டர் தண்ணியா. அதே போல இந்த தேங்காயில் வந்து சார் நிறைய யூஸ் பண்ணார். அதில் மிக முக்கியமானது அந்த நார், அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அதை வந்து மஸ்கட்ல எல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ரொம்ப மரியாதை. இது என்ன பண்றாங்க, இங்கே பொள்ளாச்சியிலே தே ஆர் டூயிங், அந்த தேங்காய் நாரை மட்டும் எடுத்து அது வந்து குட்டி குட்டியா ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணி தராங்க வித் சம் அதர் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. அந்த பெட் எடுத்துட்டு போய் நேசா தண்ணி மட்டும் விட்டுட்டு அதுல வந்து விதை போட்டீங்க அப்படின்னா அப்படிதான் பயிர் வருது. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு வெறும் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி 100% ஆர்கானிக் ஃபார்மிங்கை அந்த மஸ்கட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரா மெட்டீரியல் நம்ம இதுலேருந்து போகுது, எங்கள் பொள்ளாச்சியிலேருந்து போகுது ஃப்ரம் கோகனட். அதனால் வந்து சார் சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்தா அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு 360 degrees அந்த வியூவை பார்த்தோம்னா காஸ்ட் கட்டிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் டாக்டர் பிஎஸ்கே சொல்ல விரும்புது. சாரி, இப்ப சொல்லுங்க சாப்பாட பத்தி, சொல்லுங்க சாப்பாட பத்தி. நான் பேசுறதை விட டாக்டர் நீங்க பேசுனீங்கன்னாக்க புரியும். எஸ் சார். ஸோ முதல்ல வந்து எப்போ வந்து எல்லாமே டிவியில் வந்து அதாவது கமர்ஷியலாக வந்து விற்க ஆரம்பிச்சாருன்னா அதில் வந்து தண்ணி கூட வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த கமாடிட்டி அப்படின்னா தென் அதுக்குள்ள இதெல்லாம் போட்டால் விற்கும், ஸோ இதை போட்டால் டிஸ்கவுண்ட் கொடுத்தா போகுன்ற அளவுக்கு வந்து ஃபுட்டு மாறி போச்சு. ஸோ உணவு தான் நம்மளுடைய பேசிக்கான விஷயம், நம்மளை எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது. அதில் வந்து எது நல்லது எது வந்து டேஸ்டானது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்றைக்கி இந்த ஃபுட் மார்க்கெட்டை வந்து வெளியில் டிட்டர்மைன் பண்ணுது. நீங்கள் முதல்ல கேட்டீங்க, கவர்ச்சியாக அட்ராக்டிவாக பார்க்க கலர்ஃபுல்லாக கொடுத்தா மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க, பட் ரேதர் தேன் இட்ஸ் ரியல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நெல்லிக்காய் பற்றி 2 மணி நேரம் பேசலாம். மா பலா வாழை இதான் முக்கணி, ஔவையார் அதிமான் கதையெல்லாம் இருந்தது. அது அந்த காலத்துலேயும் ஔவையார் நெல்லிக்காய் கொடுத்ததுக்கு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரே ஃப்ரூட்டு இதுதான்.
அடுத்தது இதில் இருக்கிற விட்டமின் சி ஈஸியாக தண்ணி வெந்நீரில் போட்டிங்கன்னா அந்த விட்டமின் சி போயிடும். இதை மட்டும்தான் எந்த அளவு எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணி சாப்பிட்டீங்களோ விட்டமின் சி வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. குறிப்பாக அந்த விட்டமின் சி இருந்தால் தான் அயன் நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த பெரிய நெல்லிக்காயை பற்றியே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்து நாவல் பழம், அதோடைய சிறப்புன்னு நிறைய சொல்லலாம். மெயினாக வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லா சீசன்லேயும் சாப்பிடக்கூடியது. அதே போல் தான் நம்முடைய நாட்டு கத்திரிக்காய், பூச்சி வந்துச்சு அப்படின்னா அது நல்ல கத்திரிக்காய். அது கொடுக்காப்படி வெரி பிக் கொய்யாப்படி, அங்கே கொய்யாப்பழம் ஆண்டு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட். பப்பாளி நினைக்கிற மாதிரி அது வந்து அபாட்டி ஃபேஷன்ட்டு கிடையாது, ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஐ ப்ரொடெக்ஷன், கண், விட்டமின் ஏ. இந்த பேரிக்காய் ரொம்ப கிட்னி ஸ்டோனுக்கு வரலாம் ப்ரிவெண்ட் பண்ணும். முருங்கைக்காய் உலகத்தில் இருக்கிற ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அயன் ப்ராடக்ட். இந்த இந்த இன்றைக்கி சீட்லெஸ் திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த விதைய அந்த சீ திராட்சை பத்தா இருக்கிற அந்த விதையில தான் அந்த கசப்பாக இருக்கும் பாருங்கள், அதில் தான் ஹையஸ்ட் நியூட்ரியன்ட் இருக்குது நம்ம. ஸோ அதை வந்து நான் சாப்பிட்ணும். அடுத்தது மக்காச்சோளம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன். ஸோ வெண்டைக்காய் அது சாப்பிட்டா மூளைலாம் வளராது, ஆனால் நிச்சயமாக வந்து அந்த இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், இந்த குழகுழப்பு தன்மை இருந்துச்சுன்னா அது நேச்சுரல் அப்படின்னு அர்த்தம். அண்டு சோ இஸ் சப்போர்ட்டாக விட்டமின்ஸ், ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. இந்த கொத்தவரங்காய் அண்டு அவருக்கா இந்த லெக்யூம்ஸும்பாங்க, இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி ஷேப்பில் உள்ளது. ஸோ லெக்யூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் ஈல்ட் கொடுக்குறது. இது சார் சொன்ன மாதிரி இது வந்து அழகாக வரணும், பேக் பண்ணி வரணும், நீட்டாக வரணும் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வெளிநாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நாட்டில் கொண்டாந்து தந்துட்டுருக்குறாங்க. இல்லை மெயினாக இங்கே பார்க்குற நீங்கள் எல்லாமே பார்க்குறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதில் அந்த ப்ளூபெரி மேலாம் படம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஒயிட் கலரை வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு நோட்டோரியஸ் கெமிக்கல் அது. அது போட்டால் தான் ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ண இடத்துலேருந்து கஸ்டமர் வாய்க்கு போகிறதுக்கு மினிமம் 7 டேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் இருக்குல்ல, இங்கே தேனியிலேருந்து நம்ம வாயில் வர்றதுக்கு 7 டேஸ் ஆகும். பட் ஆனால் 3 நாளைக்கு தான் பறித்து வச்சிங்கன்னா அதோடய ஷெல்ஃப் லைஃப் போயிடும். அப்போ மற்ற நாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்போ வந்து அது கமர்ஷியல் ஒரு ப்ராடக்ட்டை கமாடிட்டியாக பார்க்குறாங்களோ அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குள்ள ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது அவ்வளோவுமே டெட்லி டேஞ்சரஸ். இதெல்லாம் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ளே சீடு இருக்காது, அப்படியே போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி அண்டு கலர்ஸ் அண்டு கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கத்திரிக்காய்ப்பாங்க இதில் பார்க்குறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பட் ரியலி நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சீடு இருக்குல்ல, அந்த சீடும் அந்த சீடோட மக்க அந்த அந்த ஃப்ரூட்டோ அந்த காயோ அதோடைய உள்ளத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இருக்கவே கூடாது, டைட்டாக ஒட்டியிருக்கணும். விதை எப்படி வந்து பலாப்பழத்துலேருந்து விதையை கஷ்டப்பட்டு உரிக்கிறோமோ அது போல் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே விதை தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியலி பண்ணுற அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ, தே ஆர் ஹைலி டேஞ்சரஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார், நிறைய பேருக்கு தெரியாது. ஆப்பிளோட ஆவரேஜிங் எடுத்துப்போம், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மினிமம், நாட் டாக்கிங் த மேக்சிமம். ஆவரேஜ் கன்சம்ஷன் ஆப்பிள் பறிச்சதுலேருந்து நம்ம ஆவரேஜா அந்த ஆப்பிளை எத்தனை நாளைக்கு சாப்பிட்டு முடிக்கிறோம்னாக்க 128 நாள். இது இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு ஆப்பிள் பறிச்சு அது உங்க வீட்டில் உங்க நைட்ல நீங்க டின்னர் உங்க ஒய்ஃப் ஒன்று உங்க உங்க அம்மாவோ கட் பண்ணி நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாக்க ஆவரேஜா 128 நாள் கழிச்சுதான் நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது, உங்க வீட்டுல இருக்க வாழைப்பழம் அது விடுங்க சார், பழம் வேண்டாம், நெல்லிக்காய் எடுத்துங்க. அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு பறிச்சு ஒரு 125 நாள் உங்க வீடு டைனிங் டேபிள்ல வைங்க, வச்சுட்டு 125 நாள் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட முடியுதான்னு பாருங்க, டைனிங் டேபிள்ல அதை வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. ஆனா இந்த ஆப்பிள் ஒண்ணுமே ஆகாது. எதனால அப்படி ஆகாம இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் பெரிய டெக்னாலஜி இருக்கு, அதை பத்திலாம் நான் பேச விரும்பல. அது வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ் அப்படி இப்படின்னு பெரிய மெத்தடாலஜி. இது இந்த பழங்கள் தப்பு கிடையாது, இந்த காய்கறிகள் தப்பு கிடையாது. இது நம்ம ஊர்ல, ஏன்னா நம்ம ஊர்ல விளையாத இடம். இப்ப வந்து அசோகன் சார் அழகா சொல்லுவாங்க, 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்பா. அதாவது இப்ப நீங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னாக்க தஞ்சாவூரை சுத்தி 10 கிலோமீட்டர், மயிலாடுதுறைன்னா மயிலாடுதுறையை சுத்தி 10 கிலோமீட்டர், கும்பகோணம்னா கும்பகோணம் சுத்தி 10 கிலோமீட்டர் இருக்கிறத நீங்க சாப்பிடுங்க. அதாவது ஒரே ஒரு சிம்பிளான சொல்லிடுறேன், யார் யாரு ஒரு கவர்மெண்ட், நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரா வந்து அபிஷியலா வந்தேனாக்க, ஹூ ஹேஸ் பவர் டு டூ இட்னாக்க, டேட் ஆஃப் பிளக்கிங் அப்படின்னு போட்டுருவேன். என்னைக்கு பறிச்சேன் அப்படின்னு போட்டேன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் கூட இந்த பொருளை தொட மாட்டீங்க. அது இல்லாம இந்த பொருள்லாம் விற்க கூடாதுன்னு நான் போட்டேனாக்க எல்லாரும் அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு பறிச்சேன் அப்படின்னு டேட்டா போட்டாங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டாங்க. அசோகன் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார், அதான் நான் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டுருக்க மாதிரி அந்த பீரியடுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுறோம். இப்போ இந்த ஆப்பிளுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது 6 மாதத்துக்கு முன்னாடியே கலிஃபோர்னியாவில் பறிச்ச ஆப்பிளாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் பறிச்ச ஆப்பிளாக இருக்கும், தொடுவோமா நம்ம அதை?
அது கேட்டால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷுன்றாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதா நீங்கள் சொல்ல மாதிரி மேலே வேக்ஸை போடுவாங்க, மேலே கோட்டிங்கை போடுவாங்க, அது என்னென்ன கெமிக்கல் பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருந்தால் தான் ஆப்பிள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த 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 வீட்டை பற்றி கோதுமை. இந்த கோதுமைனா கோதுமையை வாங்கி அப்படியே அரைச்சி சாப்பிட்டா அது ரியலி நல்லது. குறிப்பாக அதில் இருக்கிற க்ளூட்டன் ஃபைபர் நிறையா இருக்கும், அண்டு டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ ரைஸ்க்கும் வீட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இது. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற வீட் என்னன்னு கேட்டால், அந்த டிவியில் பார்த்தோன்னா புஷுன்னு பூரி மாதிரி சப்பாத்தி ஊப்பணுமா, ஏன்னா அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க, இட் வில் பி சோ சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அதில் இருக்கிற என்னென்ன நியூட்ரியன்ட் உண்டோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் பவுடர் பண்ணி பேக்கெட் பண்ணி அதையுமே அந்த ஒயிட் கலர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டு அண்டு ப்ளீச் பண்ணி, கரெக்டாக சொல்லப்போனால் ப்ளீச் பண்ணி ஒயிட்டாக வந்து நீங்கள் மாவு அப்படின்னு கோதுமை மாவு அப்படின்ற பேரில் வெளியில் கிடைச்சிட்ருக்கு, விச் ஆர் ஹைலி டேஞ்சரஸ். நிச்சயமாக வந்து கோதுமை வந்து கோதுமையோ கோதுமை மாவோ நம்ம ஹெல்த்துக்கு எதிரானது இல்லை, பட் த வே இட் இஸ் ப்ராசஸ்டு அண்ட் த வே இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அது ரொம்ப முக்கியம். வேணா நம்ம கோதுமையை வாங்கி நம்மளே அரைச்சி சலிக்காமல் அந்த சாப்பிடணும். அது இங்க சொல்ல வந்தீங்க, கரெக்டா சொன்னீங்க சார். இப்ப வந்து என்னோட சுகர் டெஸ்ட் பண்றதுக்காக போனப்ப சுகர் இல்ல அப்ப, பட் அவர் டாக்டர் என்ன சொன்னாரு, சார் உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, யூ ஆர் நியரிங் சுகர், அதனால நீங்க ராத்திரி வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், சார் நான் எப்படி சாப்பிடுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க நைட் சப்பாத்தி சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து சுகர் வராது அப்படின்னு சொன்னாரு. நான் ஒன்னும் சொன்னேன், சார் நான் இட்லின்னா 4 இட்லி சாப்பிடுவேன், சப்பாத்தினா 9 சாப்பிடுவேன் அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னு, சார் நான் கல்கட்டால இருந்திருக்கேன், ஹைதராபாத்ல இருந்திருக்கேன், பாம்பேல இருந்திருக்கேன், த்ரூ அவுட் இந்தியா சுத்தினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சப்பாத்தினாக்க, சப்பாத்தியோட நிறைய சப்ஜி சட்டுன்னு 9-10 சாப்பிடணும். ஐயோ சப்பாத்தி தொடவே தொடாதீங்க நீங்க, ஏன் அப்படின்னாரு. அதுக்கு நான் கேட்டேன், ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்ட்டு. நாங்க ஜென்ரலா இந்த ரீசன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்க, சப்பாத்தினாக்க தமிழியன்ஸ்க்கு பிடிக்காது, தமிழியன்ஸ்க்கு பிடிக்காதுனாக்க அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க, அவங்க சாப்பாட்டை குறைப்பாங்க, அதுக்காக தான் சப்பாத்தி சாப்பிட சொல்றோம். ஆனா உங்களை மாதிரி 10 சப்பாத்தி சாப்பிட்ற ஆளுங்க ராத்திரி 10 சப்பாத்தி சாப்பிட்டு அது வந்து ஹெவி ஃபுட் ஆயிடும், நீங்க தயவு செய்து நீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, அது உங்களுக்கு வந்து சுகர் கொண்டாடுறது சான்சஸ் உண்டு அப்படிங்கிற. ஸோ நிறைய பேர் வந்து தானா தனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தான் கரெக்டாக, அது எதுக்காக சொல்றாங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க தெரியும். ஸோ கோதுமைங்கிறது முதல்ல டாக்டர் அசோகன் சொன்ன மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் கிடையாதுங்க, 100 கிலோமீட்டர் சார் தோட்டத்தில் நம்மளுக்கு விளையல, அதை நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம வந்து ரைஸ், ரைஸோட ப்ராடக்ட் நிறைய இருக்கு, அதுவே நம்ம சாப்பிட முடியும். சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாமே நாங்கள் எதா சொல்றோம், நம்மாழ்வார் சார்ட்லேருந்து எடுத்ததுலேருந்து எங்களோட நாலேஜை இன்ஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இஃப் யூ டேக் கன்சல்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்மாழ்வார் என்ன சொல்றாருனாக்க, நம்ம வளரும், நம்ம வளருவோம், க்ரோத் மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பேஷன்ஸ் இஸ் அ கீ டு சக்சஸ். ரெண்டாவது, அதாவது பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. வேல்யூ சிஸ்டம் அண்ட் பிலீஃப். இப்போ நான் சாப்பிடாத ஐட்டத்தை நான் விற்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அ வேல்யூ சிஸ்டம். அப்போ நம்ம பர்சனல் பிலீஃப்னு அது மேலே இருக்க நம்பிக்கை, இருக்க நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னாக்க, படித்ததை அப்ளை பண்ணுறப்ப தான், அப்ளையிங் த நாலேஜ் தான் அந்த நம்பிக்கை வரும். செகண்டு, அப்புறம் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டி. எஃபிஷியன்சினா என்ன, நம்ம பண்ண தப்பு எல்லாம் விட்டுட்டு எனக்கு விவசாயத்துல ப்ராஃபிட் வரல ப்ராஃபிட் வரல ப்ராஃபிட் வரலன்னு சொல்றது தப்பு. அப்ப நம்ம எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். குவாலிட்டி ஆகுது வெஜிடபிள்ஸ், அதுதான் சொல்லுவோம் ஃப்ரூட்ஸ். லாங் டேர்ம் கமிட்மெண்ட், அது டிஸ்கரேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ற அளவுக்கு கேபிலிட்டி இருக்கணும். ப்ராஃபிட் ஃபோக்கஸ்டு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இல்லாத காரணம் தான் 85% ஆஃப் த பிசினஸ் பிகமிங் சீக்ரெட். தமிழ்ல சொல்லுங்க சார். ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சி மனப்பான்மை, அந்த ஃபிக்ஸட் மனப்பான்மை. ஒரு பையன் வந்து நல்லா பண்ணுற அப்படின்னா அதோட தான் நிற்பாங்க, ஆனால் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுங்கிறது அதுதான் வந்து இந்த வளர்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது. நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி அதை விட அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த க்ரோத் மைண்ட் செட்டை தான் சார் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தாரு. திஸ் இஸ் பாசிபிள் இன் அக்ரிகல்ச்சர், எஸ்பெஷலி நம்முடைய ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அது வந்து இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு தான் வந்து பொறுமை. அந்த பேஷன்ஸ் இஸ் பிகர் தன் ஓஷன் அப்படிம்பாங்க, இந்த பொறுமை கடலையும் பெரிது சொன்னதுக்கு தான். இது ஒரு சொன்ன மாதிரி இன்னொரு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் யார் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களாக தான் இருப்போம், ஏன்னா நமக்கு தான் அதனுடைய வேல்யூ எல்லாம் தெரியும். அந்த பொறுமையோட 3வது சார் அட்டகாசமாக சொன்னார் பாருங்க, அந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து முன்னேற முடியும். அண்ட் இதுக்கான
செல்ஃப் கான்ஷியஸ் அண்ட் நெறிமுறைகள்னு ஒன்று சொன்னார் பாருங்க, எது நல்லது எது சரியானது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அவ்வளோ எது நல்லது எல்லாம் சரியானது கிடையாது. சரியானது அப்படின்னு பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் சரியானது. இதில் வந்து என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்ளை பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்டர் நம்மாழ்வார் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை வந்து பிஎஸ்கே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்லி செட்டு என்ன படுக்கு நிற்க அதற்கு தகனா, என்ன படித்தோமோ அதை வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் டாக்டர் நம்மாழ்வார் செஞ்ச மாதிரி அவர் படித்தார், இந்த மண் உரம் நல்லா இருக்கும், நேச்சுரல் உரம் நல்லா இருக்குனாரு, போட்டார், விளைஞ்சார், இன்றைக்கி வந்து எஸ் பிகேம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து குவாலிட்டி, இதை வந்து அசஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் கேஷை பற்றி அழகாக சொன்னார், பிஸ்னஸ்னாலே முதல்ல பணம் தான் முக்கியம். பணத்தில் வந்து எங்கேயுமே வந்து தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா இந்த சார் சொன்ன அந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது நிச்சயமாக அது இருந்தது அப்படின்னா எதுக்குமே காசு இல்லைன்ற ஒரு மேட்ரு வராது. இப்போ காசே இல்லை அப்படின்னா உட்காந்து அது பிஸ்னஸாக பார்க்கும்போது அது சரியான இடத்துல அதை போய் நம்ம மார்க்கெட் பண்ணால் மிகப்பெரிய பணம் வரும். வந்த பணத்தை திருப்பி வீடு கட்டாமல் பங்களா கட்டாமல் திருப்பி அதே அக்ரிகல்ச்சரில் போட்டால் ஸோ நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதுதான் வந்து அவ்வளோ அழகாக கிறிஸ்பா சொன்னார். அண்டு தொடர்ந்து இந்த பெர்சிவரன்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும். திடீர்னு மழை அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், ஒரு வெள்ளம் வரும், ஏதோ ஒன்று வரும். பட் அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணிட்டு வரப்போ கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, தேர் ஏபிள் டு டூ. அண்டு ஸோ லாபம் இதை பற்றி பிஸ்னஸாக பாருங்கள். பிஸ்னஸாக பார்த்தா மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, எப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு அது ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டாக கொண்டு போனாங்களோ, அதே போல் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸ் எண்ணத்தில் போயிட்டு வித்தவுட் லூசிங் அவர் வேல்யூஸ். சார், நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒருத்தருக்கு வந்து சார் என்கிட்ட ஒரு அதாவது ஒரு ஊர் பக்கம், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பிளேஸ், இன் சவுத் இந்தியா தான், அதில் வந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் தான் பிஸ்னஸ் கன்சல்டன்ட், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அக்ரினா ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார், நாங்கள் நிறைய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஏன்னா ஐ எம் ஏ ஃபுட் கன்சல்டன்ட் ஆல்சோ. ஸோ இப்போ சொன்னேன் பண்ணலாம் சார், ஆனால் ஒன்று விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து எனக்கு எதுவும் பணம் தர வேண்டியது, அதாவது என்னோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் யூ ஹேவ் டு டேக் கேர், நான் வந்துட்டு போகிற செலவு எல்லாத்தையும் நீங்கள் யூ ஹேவ் டு டேக் கேர். ஓகே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், ஃபுல்லாக கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்கண்ணா. ஓகே இப்போ என்ன ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், அந்த ப்ராஃபிட்டு நான் என்ன மெத்தடில் பண்ணுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் ஆச்சுனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்துச்சுனாக்கா 50% ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. என்ன சார் 50% ப்ராஃபிட் கேட்குறீங்க அப்படின்னாரு. அந்த முதல்ல கன்சல்டன்சி ஃபீ ஒன்றுமே வாங்கலையில, அதனால தான் 50% ப்ராஃபிட் கேட்குறேன் அப்படின்னா. ரொம்ப அதிகம் சார் அப்படின்னாரு. கொஞ்சம் கேளுங்க முதல்ல அப்படின்னா. சரிங்க. ஸோ 50% ப்ராஃபிட்டை வாங்கிட்டு 25% ப்ராஃபிட் அந்த பணம் வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுங்களேன். எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா அதான் தராங்க அப்படின்னாக்க, அதோட ப்ராஃபிட் வந்து 50% 20 லட்சம் ரூபா ஒரு லாபம் சம்பாதிக்கிறாரு. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த 20 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்துடணும்னு சொன்னேன். 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா மட்டும் நான் எடுத்துக்கிறேன், பாக்கி 5 லட்சம் ரூபா உங்க ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல், உங்க ஊர்ல இருக்க ஸ்கூல், அது உங்க ஊர்ல இருக்க கோவில்கள், எதுக்கு வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். நம்ம ரெண்டு பேரும் செலவு பண்ணணும்னு சொல்லிக்கலாம், ஆனா நீங்க உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. நான் இதை வந்து திரும்ப உங்க ஊருக்கே நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், இப்படிதான் நான் வரத்துக்கு ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவரு நான் எங்க அப்பாட்ட கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான், இன்னும் வரவே இல்லை. ஸோ அப்போ எதனால் வரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அப்போ பணம் வந்துச்சுன்னா வராத பணத்துக்கு, அதாவது அவருக்கு ஒன்றும் 20 லட்சம் ப்ராஃபிட் வரல, 20 லட்சம் வந்து ப்ராஃபிட்டில் எனக்கு 10 லட்சம் கொடுக்க போகிறது கிடையாது, அதுக்கு வராத ப்ராஃபிட்டுக்கு அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 6 மாசமா அந்த யோசனையோடய இருந்துட்டு இருக்காங்க. அப்போ எதனால அப்படின்னாக்கா, இது பிஸ்னஸில் பண்ணுவாங்கன்னா முடியாது, பிஸ்னஸில் எடுத்துட்டீங்கன்னாக்க பீப்புள் ஹாவ் டு பே தட் அப்ரண்ட், என்ன பண்ணுறோம், ஏன்னா இதே தான் பண்ணுறாங்க. அதாவது லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாத்துலயும் வருங்க, சம்பாதிக்க முடியும். அது அதுதான் அசோகன் சார் சொன்ன மாதிரி நெறிமுறைகளோட வேல்யூ சிஸ்டத்தோட சம்பாதிக்கணும்னு தான் நான் சொல்றேன். அது வந்து நீங்க வந்து ஒருத்தரை ஏமாத்தி சம்பாதிக்கிற கூடாது. நம்ம வந்து சொல்லலாம் 30% ப்ராஃபிட் வச்சே பண்ணலாம், தப்பே கிடையாது 30% ப்ராஃபிட். ஏன்னா அதுக்கு எத்தனை மிடில் மேன் இருக்காங்க, அத்தனை பேரையும் பிரேக் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அப்போ 30% ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன, அந்த ஒரு ஸ்ட்ரகிள், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ஸ்ட்ரகிள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதுதான் தப்புன்னு சொல்கிறோம். டாக்டர் அசோகன் சார். சார் இருக்கா? ஸோ உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் விட்டேன் என் பார்க்கும் நிலை. ஏதோ பழைய காலத்து வள்ளுவர்லாம் கிடையாது, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எல்லாமே நான் திறந்தாச்சு, எனக்கு உலகத்தில் இருக்கிற 3 ஆசை எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன் அப்படின்னு யார் சொன்னால் கூட கடைசியாக அவங்க விவசாயிட்டு தான் வந்து நிற்கணும். இதை விட என்ன சார் ஒரு பெருமை இருக்க முடியும் விவசாயிக்கு? அப்படி வந்து நிற்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு அவருடைய ஜீவாதாரத்தை வளம்படுத்தும், ப்ளஸ்
அவரை ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்போட சார் சொன்ன மாதிரி அந்த நெறிமுறையோடு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை விட மிகச்சிறந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபார்மர் யாரும் இருக்க முடியாது. ஒரே விஷயம், எதை அளக்கிறோமோ அதுதான் வளரும், அளக்காதது வளராது. விவசாயத்தில் அந்த பழமொழியை தயவு செஞ்சு மறந்துடுங்க. என்ன உழைக்கிறோன்றதை கணக்கு போட்டு சார் அழகாக சொன்ன மாதிரி சரியான இடத்துல நம்ம பண்ண ப்ரொடியூஸை போய் மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வேறு நாலேஜ், வேறு டெக்னாலஜி, அதுக்கு வேறு மைண்ட் செட் எல்லாமே வேணும். நான் எப்போ பார்த்தாலும் வயல்லே கஷ்டப்பட்டுருக்குன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி உட்காந்து எல்லாமே ரிமோட்லேயே உட்காந்து பண்ணுற மாதிரிலாம் கருவிகள்லாம் வந்து பல நாடுகளில் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே அடிப்படையான நம்ம நாடு. ஸோ நம்ம வந்து உழவாட்டும் சரி, அதனுடைய பெருமை ஆட்டும் சரி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நாடு அன்னைக்கு வள்ளுவர், இன்னைக்கு நம்மாழ்வார். இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிற டாக்டர் பிஎஸ்கே. ஸோ எல்லாரும் தான், நம்ம அத்தனை பேரும் தான் சார். நான் பிஎஸ்கே என்ன சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பண்ண முடியும். ஆனால் சீரியஸா சொல்றேன், நான் வந்து ஜோக்கா சொல்ல, ஒரு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ண முடியும், தெரியாத விஷயத்த நம்ம எப்படி ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணிக்கிற மாதிரியோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரை வேணாலும் ஹையர் பண்ணிங்க, அவங்கள எக்ஸ்பர்ட் ஆகிக்குங்க, அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்குங்க. அவங்க சொல்றத பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, எப்போதுமே அவங்க சொல்றத கேளுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற மாதிரி தான், தொழில் செய்ய பழகு அப்படின்னு சொல்ற மாதிரி விவசாயம் செய்ய விரும்புன்னு தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாதி பேருக்கு மேல வேலை இருக்க போறது கிடையாது. கையில நிலம் வச்சிருக்கவங்க அத்தனை பேரும் இந்த நிலத்தை இன்னைக்கு வித்துடலாம், வித்துட்டு திரும்பி 5 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. அதனால தயவு செய்து நிலம் வச்சிருக்கவங்க வந்து உங்க பையன்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா 50 பவுன் நிலம் இது காசு வச்சிருக்கிறதுக்கு பதிலா அதுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலமா வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த 5 ஏக்கர் தான் வேல்யூ அதிகமா இருக்க போகுது. இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், 5 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டு பார்ப்போம். நன்றி அனைவருக்கும். இப்ப வந்து யார் யார் கிளாரிபிகேஷன்ஸ், க்வெஸ்சன்ஸ், டவுட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். மிஸ்டர் செல்வராஜ் ரங்கசாமி சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நம்மளோட போல எல்லாம் அருமையா கொண்டு வந்தீங்க இன்னைக்கு. நீங்க டாக்டர் அசோக்னு வண்டர்ஃபுல் ஜாப். இது ஒரு மாறுபட்ட வெபினார் இருந்து இன்னைக்கு. டெய்லி நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த இயற்கை உரம், இயற்கை உரம் தான். ஐ ரிமெம்பர் மை ஃபாதர் ஹேட் கல்டிவேட் அபவுட் 10 ஏக்கர்ஸ். எங்ககிட்ட ஒரு 10 மாடுகள் இருந்தது. இந்த மாடுகள் அந்த சாணம் தான் உரம் போடுவோம். நாங்க பர்டிலைசரே போடல. ஐ ரிமெம்பர் தோஸ் டேஸ். அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் வந்தது. ரியலி இஸ் எ வண்டர்ஃபுல் ஷோ சார். ரியலி யூ பிராட் ஒரு மாறுபட்ட வெபினார் என்று என்ஜாய். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்ராஜ் சார். தேங்க்யூ செல்ராஜ் சார். சார் வந்து GMR வந்து ரிட்டையர் இருக்காங்க BHL. அவரு வந்து இப்ப PhD பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டாக்டர் சுஷீலா, குட் ஈவினிங் சார். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரைஸ் நம்ம நைட் இட்லி சாப்பிடுறது சொன்னீங்க, அதே மாதிரி மதியானம் இந்த ரைஸ் கூட கொஞ்சம் அத நம்ம மாத்தி சாப்பிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்ல கவுன் அரிசி அந்த மாதிரி ஒரு இவங்க டாக்டர் அசோகன் சார் ஒரு அட்வைஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இப்ப அதை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இவ்வளவு இந்த சாதம் சாப்பிடுறது கொஞ்சம் சாப்பிட்டாவே ஒரு திருப்தியும் வந்துருது. அதே சமயத்துல அதுக்கு உண்டான ஒரு ஃபைபர் கண்டென்ட், இந்த மாப்பிள்ளை சம்பாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு ஹெல்த்துக்கு. அதை பத்தி கொஞ்சம் நம்ம டாக்டர் அசோகன் சார் எந்த ரைஸோட கலர் வந்து டர்ட்டியஸ்டா இருக்கோ அழுக்கா இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். த ரீசன் இஸ் எது வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குதோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபைபர் கான்டென்ட். அந்த இன்வென் அரிசியை பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல இருந்து ஒரு 40 அரிசி சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதனுடைய ரியல் அரிசியாக இருந்ததுன்னா அதை எடுத்து போய் நம்ம லேபில் பண்ணால் எல்லாம் தெரியும் அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ. சார் சொன்னார்ல வீட்டை பற்றி, கோதுமை பற்றி. ஸோ கோதுமையோட ஃபார் பெட்டர் வந்து நம்முடைய ரைஸு, ப்ரொவைடட் அந்த ரைஸ் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ரைஸை யூஸ் பண்ணுறோமா. கை கூத்தல் அரிசின்னு ஒன்று அந்த காலத்துலலாம் சாப்பிட்டோம், ஹேண்ட் பவுண்ட்ரு ரைஸ்ன்னு சொல்லி திருப்பி எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த ஹேண்ட் பவுண்ட் ரைஸில் வந்து அந்த ரைஸோட நியூட்ரியன்ட்டு கொடுக்குற பார்ட் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே முழுசாக இருக்கும். அப்படியே கை குத்திட்டு அப்படி அந்த சாப்பிட்றத சமைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அண்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் நம்மளால் சாப்பிட முடியும். பட் ஹையஸ்ட்டு ஃபைபர் இருக்கும். ஹையஸ்ட்டு ஃபைபர் எதில் இருக்குதோ அது எல்லாமே டயபெட்டிஸை வராமல் தடுக்கும். அடுத்தது டைஜஷனை ஈஸி பண்ணி விடுவது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அண்டு ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அதில் வந்து குறிப்பாக வந்து இது சன்லைட்டில் கிடைக்காத இந்த விட்டமின் டி, ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் இந்த இந்த மாதிரி ஹேண்ட் பவுண்ட் ரைஸ்னால. அதனால் வந்து மத்தியான சாப்பாடு வந்து வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணுன்ற அந்த தாட்டை நம்ம கொஞ்சம் மாற்றிட்டு
ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. நான் இது மாதிரி ரைஸோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு வச்சுங்க, தட் இஸ் ரியலி குட். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சார் அழகாக சொன்னார், அந்த தானியங்கள்லாம் இருக்குல்ல சிறுதானியங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றில் ட்ரை பண்ணலாம். நன்றி. இன்றைக்கி நிறையா யூடியூப்பில் சேனல்லாம் வந்துச்சு, எதாவது வந்து எப்படி சமைக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது, கொள்ளு வாங்கினா எப்படி சமைக்கணும் தெரியாது, எள்ள வந்து எப்படி சமைக்கணும்னு தெரியாது, இன்னும் சிறுதானியங்கள் எல்லாமே என்ன நிறையா இருக்குல்ல, ஒன்று எடுத்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுங்க, வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம ரைஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரியலி திஸ் இஸ் குட். சார் ரைஸ் சொல்றது வந்து அரிசியை சொல்றீங்க, அரிசியை வந்து வரகு அரிசி திணை அரிசி எல்லாமே அரிசி தான், சிறுதானியங்கள் சொல்றது எல்லாமே அரிசி தான். ஆனா அரிசினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும், நீள் வட்ட ஷேப்ல இருக்கணும், லென்த்தியா இருக்கணும், எலிப்ஸ் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திணை அரிசோ இஸ் அரிசி தான். ஸோ நீங்க அசோகன் சார் அருமையா சொன்ன மாதிரி எதெல்லாம் நீங்க சமைச்சு சாப்பிடுவோம், திணை பொங்கல் சாப்பிட்டு பாருங்க, வரகுல வந்து புளிசாதம் பண்ணி சாப்பிடுங்க, வேற எதுலையும் புளிசாதம் சாப்பிட மாட்டீங்க, திணையில பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க, வேற எதுலையும் பொங்கல் சாப்பிட மாட்டீங்க. அதனால லுக்கிங் அசோகன் சார் அருமையா சொன்னாரு, லுக்கிங் குட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நல்லாவே இருக்காது, அது வந்து நல்லா இல்லைனாக்க அது ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், எது எது நல்லா இல்லையோ உங்க எது இதெல்லாம் பார்த்தா நல்லா இல்லையோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, எது இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. சிம்பிளா எடுத்துங்க, அவ்வளவுதான் என்னோட சஜஷன். எஸ்விடி கலர் பிரிண்ட் சார், நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டோம், நீங்க தான் சார் அன்மியூட் பண்ணிக்கணும். சரி சார், பிஃபோர் தட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் அபவுட் தி குவாலிட்டி ஆஃப் ரேஷன் ரைஸ்? எக்ஸலண்டான ரைஸ் அது, அது ஆக்சுவலா ரொம்ப நல்ல ரைஸ் மேடம். அது யாரு மேடமோ ஆக்சுவலா நிறைய விஷயம் நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொன்னா என்னோட தொழில் தர்மத்துக்கு இது இந்த சிவாஜி படத்துல நம்ம சொல்ல மாதிரி கத்தி போட்டு குத்திடுவாங்க. ஆக்சுவலா ரேஷன் ரைஸ் தான் ரொம்ப பெஸ்ட். அந்த ரேஷன் ரைஸ வாங்கிட்டு போய் தான் உங்களுக்கு வந்து சில்க் ரைஸ் குவாலிட்டி ரைஸ் வந்து ஷீட் பாலிஷிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ரேஷன் ரைஸ் கிடைச்சிச்சுனாக்க அதுதான் பெஸ்ட் ரைஸ். ஆனால் எல்லாத்தையும் விட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லி வாங்குறோம் பாருங்க, ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ரைஸு அங்கே தான் சார் நம்ம பண்ணுறோம், பிகாஸ் அது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் சார். அது ஆமாம் நீட்டமாக இருக்கும் சார், நீட்டமாக இருக்கும்ல. ஓகே சார், எஸ்விடி கலர் பிரிண்ட்ஸ் விழுப்புரம் சார், நீங்க சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ் பேக் சார், ஒரு 45 டேஸ் வந்து ஃபீவர் சார் எனக்கு கண்டினியூ சார். ஓகே, அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியாம அது பண்ணியாச்சு, ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணார் சார், எனக்கு ஒயிட்டாக அழகா எது இருக்கோ அதை சாப்பிடாதீங்க அப்படின்னாரு சார். சிம்பிளா உங்களோட விரோதி கூட கூடாது அப்படின்னு பால் வந்து பால் தனியா சாப்பிட்டீங்கன்னா அதோட குணங்கள் இருக்கு, பால்ல டீயோட சாப்பிட்டீங்கன்னா அது குணங்களே மாறிடும், நீங்க டீய தனியா குடிச்சீங்கன்னா அது பயங்கர பெனிஃபிட் இருக்கு. இப்ப இவர் சார் சொன்ன மாதிரி, எஸ்விடி கலர் விழுப்புரம் சார் சொன்ன மாதிரி, நீங்க வந்து டீ பிளாக் டீ இஸ் ரொம்ப நல்லது, மாரி பிளாக் காஃபி இஸ் ரொம்ப நல்லது, வெறும் அதுதான். சோ தயவு செய்து ஆமா நீங்க வந்து மில்கை மிக்ஸ் பண்ணாம இருந்தீங்கனாலே நல்லதுதான், ஏன்னா உங்களுக்கு எது இது உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அவங்க வந்து கஃபே காஃபி டே அப்படின்னு போட்டு 150 ரூபாய்னா உடனே போய் உட்காந்துட்டு இருக்கோம், பட் நீங்க குடிச்சு பாருங்க என்ன ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு, அதுதான் நாங்க சொல்ல வரோம். நன்றி சார். வேற யாராவது யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் ஆர் கிளாரிபிகேஷன் ஆர் சம்படி வாண்ட் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஷேர். வெங்கி அண்ணன், ஐ எம் அன்மியூட்டிங் யூ, ரிக்வஸ்ட் யூ டு ஷேர் சம் தாட்ஸ் பிகாஸ் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், யூ ஆர் டூயிங் ஃபார்மிங் அண்ட் பேஷன் அண்ட் யா. Yes, Mr. Venki, you can talk, sir. I think he's not there. Yes, left. Venkat irukke. Hello, Venkat illa, avaru Venki nu irunchi. Sir, na Venkatachalapathi. Okay, sollunga sir, Venki sollunga sir. Sir, na Thanjavur la irundhu pesuren sir. Romba santhosham sir. Unmaiyile indha first time indha program attend pandren. ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்மளுடைய ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு அவருடைய எந்த அளவுக்கு பெரிய மேனேஜரா இருந்திருக்காரு, அது மூலம் மேனேஜர் பிரின்சிபல்ஸே நீங்க அதான் விளக்கி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அது மட்டும் இல்லாம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த சொன்ன மாதிரி ரைஸ விட்டுருந்தீங்க, ஒரு மேடம் கேட்டாங்க சொன்னாங்க, ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் ரெகுலரா ஒரு 3-4 வருஷமாவே ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிட்டு இருக்கேன்.
அதனால வந்து நிறைய பலன்கள் கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காய்கறிகள் நம்ம ஊருக்கு பக்கத்து 10 கிலோமீட்டருக்குள்ள விளையிற பொருட்கள், மெயினா வந்துட்டு இந்த பப்பாளி பழம், மெயினா வந்து இந்த நெல்லிக்காய், அந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பலன்கள் கொடுத்தது. நம்ம இயற்கையோட இணைந்து நம்மளுடைய சாப்பாட்டு முறையை மாத்திக்கும் போது நிறைய பலன்கள் கிடைக்குது. ரொம்ப அருமையா அதை ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். சார் ஏஆர்எம் கோவிந்தராஜன் சார், வணக்கம். ரொம்ப நன்றி குமாருக்கும் டாக்டர் அசோகனுக்கும். இது ஒரு நல்ல முயற்சி. நம்மாழ்வாரை வந்து உங்களால முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த குறுகிய நேரத்துல ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, ரொம்ப நல்லது. இதுல நிறைய இருக்கு, ஆனா உங்களால இப்ப எடுத்து சொல்ல முடியாது இந்த நேரத்துக்குள்ள. நான் 5 நிமிஷம் லேட்டா தான் வந்து சேர்ந்தேன். அதுல இன்னும் ஒரே ஒரு விவசாயத்துல நீங்க சொன்னதுல ஒரே ஒரு எனக்கு விட்டு போனதா நான் நினைக்கிறது வந்து, நீங்க நிறைய நியூட்ரிய உரங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க, இது பண்ணீங்க. தண்ணீர், இந்த இயற்கை விவசாயத்திலே தண்ணீரினுடைய தேவை வந்து 90% குறையுது அப்படிங்கறதுதான் நம்மாழ்வாரம். நம்மாழ்வாரை போற மத்தவங்க இப்ப அந்த மகாராஷ்டிரத்துல இருக்காரு சுபாஷ் பிள்ளைக்கர், அவரும் சொல்றது, ரெண்டு பேருமே சொல்றது அதுதான். ஏன்னா அந்த அதுல இருந்து விழுப்புரங்கள் அந்த உள்ளறி அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இருக்கிற என்னென்னலாம் பொருட்கள் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறதை எல்லாம் எடுத்து கீழே போட்டீங்கன்னா அது வந்து 1 கிலோ இருக்கு அப்படின்னா 6 லிட்டர் தண்ணிய அட்மாஸ்பியர்ல இருந்து புடிச்சு வச்சுக்குமா, அது வேருக்கு கொடுக்கும், ஃபீடா கொடுக்கும். அதனாலதான் தண்ணியினுடைய தேவை வந்து 90% குறையுது அப்படிங்கறது நம்மாழ்வாரும் சொல்றாரு, சுபாஷ் பிள்ளைக்கர் சொல்றாங்க, ரெண்டு பேருமே சொல்றாங்க. அந்த இதுல நீங்க சொன்னது மாதிரி எதுவுமே பண்ணாம தொந்தரவுமே, இவர் இப்ப ஜப்பனீஸ் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாம தொந்தரவு பண்ணாம இருந்தாலே விளைச்சல் வந்து நல்லா தான் கிடைக்குங்கிறது உண்மை அது. ஆனா அதுல என்னன்னா இந்த காலகட்டத்துல வந்து இது வந்து எங்க போய் சேரணும் அப்படின்னா கிராமத்துல இருக்க விவசாயிகளை போய் சேரணும் இந்த செய்தி. நம்மாழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காரு, ஓரளவு ரீச் ஆயிருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்காங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்காங்க. இது வந்து நிறைய போய் சேரும்போது திரும்பவும் ஒரு பாயிண்ட், நீங்க சொன்ன குமார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். அங்க விவசாயிகள்கிட்ட இல்லாத ஒண்ணு அதுதான். அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அவங்க வந்து சரியா நிர்வாகம் பண்ணாததுனால அது எப்படியுமே மதிப்பு கூட்டல். டாக்டர் அசோகன் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டல்ங்கிறது முறையா பண்ணல. மதிப்பு கூட்டல் எங்கேயோ ஒரு வியாபாரிகிட்ட போய் மாட்டிக்குவாங்க, அதுல இருந்து வெளியில வர முடியல. எல்லா விவசாயங்களும் தேங்காய் பண்ண, இப்ப தேங்காய் நீங்க சொன்னீங்க, நிறைய தேங்காயை பத்தி சொன்னீங்க, நாங்க தோப்பு தான் தென தோப்பு தான். தேங்காய் இவங்க வந்து பறிச்சு 10 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் 18 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் போனிச்சு, 15 ரூபாய் 20 ரூபா வரலையும் போனிச்சு. ஆனா அதையே மதிப்பு கூட்டல் பண்ணி அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பண்ணும்போது 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரலையும் ஒரு தேங்காய்க்கு கிடைக்கும். இது இப்ப நிறைய இப்ப பண்ணிருக்காங்க. அதை பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியல, ஏதாவதுன்னா ஆர்வம் கோளாற போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி நஷ்டம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அரசு தான் எடுத்துட்டு போக முடியும், ஏன்னா தனிப்பட்டவர்கள் எடுத்துட்டு இருந்தது. நம்மாழ்வாரே போய் தெரியுது, நம்மாழ்வார் ஊடகங்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டாலும் விவசாயிகள் அதை எடுத்து பண்றதுக்கு இன்னும் கொண்டுட்டு போக முடியல. அதை அரசு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ணுனா இன்னும் பெரிய லெவல்ல இருக்கும். உங்களுடைய முயற்சி பாராட்டுதலுக்குரியது. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். சார் அஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த நேச்சுரலி அவைலபிள் ஃபுட்டு இதெல்லாம் யாரெல்லாம் விற்கிறாங்களோ ஜெனுவினஸை பார்த்துட்டு அதை முதல்ல வாங்கி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் சார். இதுதான் வந்து இதனுடைய முதல் ஃபேஸு. இதில் அதிகமாக டாக்டர் சுசிலா சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த ரைஸு அந்த பழுப்பு ரைஸு நமக்கு சாப்பிட ஆரம்பித்ததுலேயே போகிறோம், இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடும். அப்பியஸ் கஸ்டமர் சொன்ன மாதிரி அதுலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து லெட் அஸ் ஸ்டாப் டேக்கிங் ஆல் தோஸ் அந்த இம்போர்ட்டடாக அந்த ஹைலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உணவுகள்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய நாட்டு கத்திரிக்காய், நாட்டு பழங்கள், நாட்டு அரிசி இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ டாக்டர் அசோகன். மிஸ்டர் பத்மராஜா ராமநாதன் ப்ளீஸ். ஆ ஹலோ சார், குட் ஈவினிங். தேங்க்ஸ் டு மிஸ்டர் டாக்டர் குமார் அண்ட் டாக்டர் அசோகன், ரியலி குட் செஷன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஒரு இடத்துல சொன்னீங்க சார், ஜீனிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் இட்ஸ் எவ்ரி என்ன சொன்னா இட்ஸ் அ வெல் நோன் ஆக்சுவலா ஃபேக்டு. பட் ஈவன் கவர்மெண்ட் அரசாங்கமே வந்து இந்த ரேஷன் கடையில் கொடுக்கறது ஜீனி தான் கொடுக்குறாங்க. ஒய் நாட் அரசாங்கம் வந்து கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரையை கொடுத்தா டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மக்கள் ஹெல்த்தும் பெனிஃபிஷியல் இருக்கும்ல. கவர்மெண்ட் வந்து டாஸ்க்மார்க் பண்றாங்க இல்லீங்களா, கவர்மெண்ட் டாஸ்க்மார்க் பண்றாங்க எதனால அப்படின்னா அதுல ப்ராஃபிட் அதிகமா இருக்கு.
அதே தான் இப்ப ஜீனி எடுத்துக்கிட்டோம்னாக்க ஷெல்ஃப் லைஃப் அது இது எல்லாமே அதுல இருக்கு. அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்க பத்மராஜா. நம்ம வந்து அதுக்குள்ள போக வேண்டாம், எது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு பண்ணுங்க அது பண்ணும் அப்படி பண்ணோம்னு வச்சுங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டு ரைஸஸ் அது இப்ப யாருமே அதாவது ரேஷன் கடையில போய் ஐஸை வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரைஸை வந்து நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்க சர்வன் மீட்ஸ்க்கோ இல்ல யாரோ ஒரு ஹெல்பருக்கோ நம்ம கொடுக்குறோம். அதுதான் இப்ப நான் சொன்னேன். ஆக்சுவலா அது ரொம்ப பெஸ்ட். இன்ஃபேக்ட் அதுதான் பெஸ்ட் ஃபுட்டு. ரேஷன் ரைஸ் தான் அது பெஸ்ட் ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ரைசஸ்லயே. பட் அதை நம்ம யாரும் சாப்பிட்றது கிடையாது. சிமிலர்லி இந்த ஜீனிங்கிறது வந்து அவ்வளோ ஒர்ஸ்ட் ஃபுட்டு. பட் அது ஒரு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பல்க்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் லாட் ஆஃப் அசோசியேட்டட் ரீசன்ஸ். மொலாசஸ்ன்னு தனியாக வரும், அது வந்தால் ஜீனி பண்ணால் மட்டும்தான் மொலாசஸ் கிடைக்கும். மொலாசஸ் வந்தால் மட்டும்தான் சாராய கம்பெனிக்கு விற்க முடியும், டிஸ்டிலரிக்கு. சாராய கம்பெனிக்கு விற்றா தான் சாராயம் சம்பாதிக்க முடியும். அதனால ஜீனி உங்களுக்கு வேணும்னு பண்ணலை, அவங்களுக்கு சாராயம் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும் அதுக்காக பண்ணுறாங்க. அந்த பை ப்ராடக்ட் தான் ஜீனி. வேற வழி கிடையாது. அந்த குப்பையை நம்மள்கிட்ட விற்கிறாங்க, வாங்குறதுக்கு நம்ம ரெடியா. இதை பத்தி நம்ம தனியா பேசுறோம் பத்மராஜா. உங்க நம்பர் கிட்ட இருக்கு, என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு. தேங்க்யூ பத்மராஜா. வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனிபடி எல்ஸ் சார்? Thank you, PSK, sir. I need to leave. Yeah, yeah. You go for the seminar, sir. Thank you so much, Dr. Ashokan. Thank you, sir. Anybody else is there? Vanakkam, sir. Disturbance-la amma kekkirilla? கேக்குது சார், சொல்லுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த மாதிரி செஷன் இது வந்து முதல்ல நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப சொன்னால இந்த விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருங்க, அது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த அப்துல் கலாம் ஐயாவுக்கு அப்புறம் வந்து ஒரு இந்த சிந்தனை இங்கு வந்திருக்கு. கண்டிப்பா அந்த நேரத்துல ரொம்ப பாராட்டுறோம் சார். ரொம்ப வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த விவசாயத்திலே லாபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு எல்லாரும் நீங்க தெரிவிச்சீங்க. அதே மாதிரி நம்மளோட சொல்லும்போது அதுல வந்து இந்த மழையை பற்றி சொல்லும்போது தண்ணியை பற்றி வந்து நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ரிவர்ஸா வேலை செய்யணும், பூமியில தோண்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவர் தான் சொன்னாரு, வானத்துல இருந்து வர வைக்கணும் அப்படின்னாரு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த கான்செப்ட ரொம்ப நான் மதிக்கிறேன் சார். எப்பவுமே என்ன சொல்றது, கடல் மூலமா எப்படியோ தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுது, அது ஆல்ரெடி மரங்களால மட்டும்தான் இந்த தண்ணியை திருப்பி பூமி கொண்டு வர முடியும். அதனால மரங்கள் வந்து கண்டிப்பா வைக்கணும். அதாவது ஒரு சதவீதம் சொல்லுவாங்க, ஒரு தம்ரூல் பார்த்தீங்கன்னா 33% மரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மலை பிரதேசத்திலே 17% தான். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்தா புயலுக்கு முன்னாடி 40% தான் மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த மரங்களை வந்து கண்டிப்பா வைக்கணும். அது சென்னை மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில கண்டிப்பா வைக்கணும். இந்த கருத்தை சொல்லி நிறைவேறும் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி செல்ராஜ் சார். குட் டே. நன்றி. நம்ம இதோட நிகழ்ச்சி முடிச்சுக்கோ. நன்றி. ஓகே தென், தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் செஷன் டுடே. நிறைய பேர் வந்திருந்தீங்க. தயவுசெய்து இதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த யூடியூப் வீடியோ லிங்க் நிறைய எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அண்ட் யூ பாஸ் திஸ் லிங்க் டு ஆல் தி பீப்புள். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் எ கிரேட் டே. பை.